மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 9 இறைவார்த்தைகள் 38-40 முடிய. அப்பொழுது யோவான் இயேசுவிடம், போதகரே, ஒருவர் உமது பெயரால் பேய்களை ஓட்டுவதைக் கண்டு நாங்கள் அவரை தடுக்க பார்த்தோம், ஏனெனில் அவர் நம்மை சாராதவர் என்றார். அதற்கு இயேசு கூறியது, தடுக்க வேண்டாம், ஏனெனில் என் பெயரால் வல்ல செயல் புரிகிறவர் அவ்வளவு எளிதாக என்னை குறித்து இகழ்ந்து பேச மாட்டார், ஏனெனில் நமக்கு எதிராக இல்லாதவர் நம் சார்பாக இருக்கிறார் என்றார். நீங்கள் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் என்பதனால் உங்களுக்கு ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுப்பவர் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, நான் என்னுடைய மறையுறை எல்லாவற்றிலுமே தேவ பிள்ளைகளே என்று உங்களை அழைப்பதற்கு காரணம், அல்லது நாம் அனைவருமே தேவனுடைய பிள்ளைகள், நம்முடைய உண்மையான அடையாளம், நமக்கெல்லாம் ஒரு ஐடி கார்டு கொடுக்கறது, கவர்மெண்ட் ஒரு ஐடி கொடுக்கறது, ஆதார் ஐடி, அதை முக்கியம் என்கிறது. நமக்கு பல ஐடி இருக்கிறது, பாஸ்போர்ட் ஒரு ஐடி, நம்மை பற்றி சொல்வதற்கான ஐடி. இந்த ஐடி எல்லாமே நாம் கொடுத்த தரவுகளை வைத்து உருவாக்கப்படுகின்ற ஐடிக்கள். ஆனால் நம்முடைய உண்மையான ஐடி என்ன என்பதை நாம் அறிந்தால், நாம் அந்த உண்மையான நம் அடையாளத்தை அடைவதற்கான முயற்சியை செய்யலாம். நான் ஒவ்வொருடைய ஒவ்வொரு சொற்பொழிவிலும் முதல் தொடக்கத்திலே இதுபோன்ற நாம் கிறிஸ்தவ வாழ்வில், நம் கிறிஸ்தவ அடையாளத்தில் நாம் ஆளப்படுவதற்கு எப்படி முயல்வது, நாம் என்ன அடைய வேண்டும் என்று முடிவு செய்வதற்கு முன்னால் நாம் என்னவாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு மாணவன் தன்னுடைய இலக்கு என்று ஒன்றை நிர்வகிக்கிறான் என்றால் அவனுக்கு தெரிய வேண்டும் அந்த இலக்கை அடைவதனால் என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது. அந்த தெளிவு இருக்கும்போது அந்த இலக்கை நோக்கி அவன் செல்வான். அடையாளம் என்பது மிக முக்கியமானது, ஐடி என்பது மிக முக்கியமானது. ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழ்கின்ற வாழ்நாள் முழுவதும் தன் அடையாளத்தை நிறுவுவதற்காக வாழ்கிறான். நான் யார், நான் யார் என்பதை நிரூபிப்பதற்காக அவன் செயல்படுகிறான். தான் யார் என்பதை நிரூபிப்பதற்காக பலருடைய நற்பெயர்களை பெற விரும்புகிறான். தான் யார் என்பதை நிறுவுவதற்காக பட்டங்களையும் பதவிகளையும் பொருட்களையும் அடைய நினைக்கிறான். ஆக ஒருவனுக்கு எங்கிருந்து ஐடி வருகிறது? இப்போ நான் உங்களை பார்த்து நீங்கள் யாருன்னு கேட்டால் உடனே என்ன சொல்லுவீங்க? உங்கள் பேர் சொல்லுவீங்க. ஆனால் நான் வந்து உங்கள் பேர் என்னன்னு கேட்குறதில்ல. அல்லது நீங்கள் என்ன வேலை செய்கிறேன்னு சொல்லுவீங்க, அல்லது உங்கள் பெற்றோருடைய பெயரை சொல்லுவீங்க, உங்கள் ஊர் பெயரை சொல்லுவீங்க. இது எல்லாமே உங்களுடைய பயோடேட்டா, ரிசியூம் கேட்குறவங்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டியது. அடிப்படையில் நீ யார் அப்படின்னு கேட்டால் நான் யாரு என்பதற்கு பதில் சொல்ல வேண்டும். கிறிஸ்தவர், நீ எந்த மதம் நான் கேட்டேன், எல்லாத்துக்குமே ஒரு பிரச்சனை இருக்குது. நான் கிறிஸ்தவர்னு சொன்னீங்கன்னா நீங்கள் என்ன மதம்னு நான் கேட்டதுக்கு தான் பதில் சொல்லணும். உங்கள் பேரை சொன்னீங்கன்னா நான் பேர் கேட்டால் உங்கள் பேர் என்னன்னு கேட்டால் சொல்லணும். அல்லது நான் டீச்சரு, நான் லாயரு அப்படின்னீங்கன்னா நீ என்ன வேலை செய்கிற, நீ நான் மருத்துவர், நான் உங்கள் வேலை என்ன, என்ன வேலை செய்கிறேன்னு சொன்னீங்கன்னா அதை சொல்லலாம். நான் கேட்குற கேள்வி டு த பாயிண்ட், ஹூ ஆர் யூ? மனிதர். நீங்கள் மிருகமானு நான் கேட்டனா? நீங்கள் மிருகமா மனிதனான்னு நான் கேட்கலையே. ஆண்டவருடைய பிள்ளை. வேற? நான் கிறிஸ்தவன். அதில் கூட நமக்கு நிறைய மாறுபாடுகள் இருக்குது. நான் கிறிஸ்தவன் அப்படின்னா நீங்கள் கிறிஸ்தவங்களா முஸ்லீமா, அல்லது கிறிஸ்தவங்களா இந்துவா, நான் கேட்கல. இல்லை, உங்கள் மதம் என்ன, நீங்கள் யாரை நம்புறீங்க, அதெல்லாம் நான் கேட்கல. என்னுடைய கேள்வி, நிறைய நேரத்தில் நமக்கு பிரச்சனை, வி நெவர் அண்டர்ஸ்டாண்ட் த கொஸ்டின், தட்ஸ் வை அவர் ஆன்சர்ஸ் ஆர் ராங். நம்ம கேள்வியை சரியாக புரிஞ்சுக்காதனால தான் எல்லா மாணவர்களுக்கு இருக்க பிரச்சனை. நிறைய மதிப்பெண் வாங்காதது காரணம், அவன் கேட்ட கேள்வி இவன் படித்த கேள்வி மாதிரி இருக்கான், ஆனால் அவன் ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருப்பான், ஒரு நெகட்டிவ் வச்சு கேட்டிருப்பான்.
இவன் பாசிட்டிவாக அந்த கேள்வியை நேரடி கேள்வியாக படிச்சுட்டு வந்திருப்பான். அவன் குறுக்கு வழியாக அதே கேள்வியை தான் கேட்பான். இவனுக்கு புரியாது. அந்த தெளிவுகள் நமக்கு இல்லைன்னா நம்முடைய அடையாளம். அப்போ நம்ம யார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம யார் அப்படிங்கிறதுக்கு நான் கடவுளுடைய பிள்ளை அப்படின்னாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நமக்கு அதை வெளிப்படுத்துகிறார். இயேசு யார் அப்படின்னு நமக்கு தெரியணும். அவர் தந்தையுடைய ஒரே பேரான மகன். நான் கடவுளுக்கு பிரியமான மகன். அதைத்தானே மார்க் நற்செய்தி 1:11 யோர்தான் நதியில் திருமுழுக்கு பெற்றுவிட்டு அவர் மேலே ஏறி வருகிறார், வானம் திறக்கிறது, தூய ஆவியானவர் இறங்கி வருகிறார், வானத்திலிருந்து தந்தையினுடைய குரல் கேட்கிறது. என்ன சொல்கிறாரு? இவரே என் அன்பார்ந்த மகன், இவரில் நான். அப்போ உங்கள் ஞானஸ்தானத்திலையும் அதுதானே சொல்லியிருப்பார், அப்பா இவரே என் அன்பார்ந்த மகள், இவளை குறித்து நான் பூரிப்படைகிறேன். காரணம், இயேசுவையே விட்டு கொடுத்து உங்களை தேர்ந்தெடுத்தவர் நம் தேவன். அவர் கைவிட்டவர், அவரை துன்பப்பட விட்டவர், கஷ்டப்பட விட்டவர். நீங்களும் நானும் துன்பப்படக்கூடாது, வேதனைப்படக்கூடாது. நாம் வேதனைப்பட்டாலும் பலன் இல்லை. ஆகவே என் மகன் வேதனைப்பட்டு அவர் மரித்து இந்த மகனையும் மகளையும் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாக கடவுளுடைய நாம் படைக்கப்படும் போது ஆதாம் ஏவாள் எப்படி படைக்கப்பட்டார்? அவருடைய சாயலும் பாவனையுமாக கடவுளைப் போல படைக்கப்பட்டார். அதனால தான் கடவுள் அவர்களோடு நடந்து கொண்டிருந்தார் என்று நாம் தொடக்கம் உள்ள 2 பாருங்க. ஆதாம் அந்த பக்கமாக கடவுள் நடந்து போகின்ற சத்தத்தை கேட்டான். கேட்ட உடனே அவன் பாவம் செய்ததினால் ஓடிப்போய் ஒளிந்து விட்டேன். ஆண்டவரே, நீர் நடந்து போகிறதை கண்டேன், நான் நிர்வாணமாக மாறிவிட்டேன். அருள் நிலையில் இருந்தவன் நான் இன்று ஒன்றும் இல்லாமல் ஆகிவிட்டேன். நிர்வாணம் என்றால் ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம். நம்ம உடம்புல ஒட்டு துணி கூட இல்லைன்னா அதுக்கு நிர்வாணம். எதுவுமே இல்லாத நிலைதான், எல்லா அருளையும் இழந்து போய் நிற்கிற நிலைதான் நிர்வாண நிலை. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் ஆதாம் இருந்தான். ஆகவே தான் சொல்கிறான், நான் நிர்வாணமாக இருந்தேன், ஆகவே உன் முன்னிலையில் என்னால் நிற்க முடியல, ஓடி ஒளிஞ்சுக்கிட்டேங்கிறான். அப்போ கடவுள் நம்ம எல்லாம் அவருடைய பிரியமான பிள்ளைகளாக. அப்போ இந்த டாக்கில் நான் வந்து இந்த பெந்தகோஸ் சபைகள் மரியாதை பற்றி என்ன நினைக்கிறார்கள், கத்தோலிக்க திருச்சபை அதுக்கு என்ன பதில் கொடுக்கறது அப்படிங்கிறத தான் தலைப்பு. இந்த தலைப்பு நமக்கு இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் யார் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா, அன்னை மரியாள் யார், அன்னை மரியாள் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா விவிலியம் என்ன சொல்கிறதுங்கிறத ஏற்கனவே பார்த்தோம். விவிலியம் காட்டும் மரியாள் ஆயர் அவர்கள் இந்த பெந்தகோஸ் சபைகள்லாம் எப்படி எந்த நோக்கத்திற்காக அவர்களுடைய எந்த புரிதலில் இப்படியெல்லாம் குற்றம் சுமத்துகிறார்கள், கத்தோலிக்க திருச்சபையை பலவீனப்படுத்த வேண்டுமதற்காக செய்கிறார்கள்லாம் சொன்னார். இப்போ நம்ம வந்து சற்று ஆழமாக திருச்சபையினுடைய சாராம்சமான போதனைக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நான் யார், நான் யார், அப்ப நான் யார் என்பதை ஒரு 12 முன்னால் நான் ஒரு நூல் வாசித்தேன். The life of the beloved. The life of the beloved. பிரியமான பிள்ளையினுடைய வாழ்க்கை. The life of the beloved. இப்போ கணவன் பார்த்து தன் மனைவியை எப்படி கூப்பிடலாம், என் பிரியமானவளே. அது அருமையா இருக்கும். அப்போ மனைவி கணவனை பார்த்து எப்படி கூப்பிடலாம், என் பிரியமானவரே. அதை விட ஒரு நல்ல வார்த்தை இருக்க முடியுமா? பிலவர்ட், ஆங்கிலத்தில் பிலவர்ட், என்னால் உயிருக்குயிராய் அன்பு செய்யப்படுகிறவளே, அன்பு செய்யப்படுகிறவரே. அதான் பிலவர்ட் இல்லையா? அதை தான் தந்தை கடவுள் சொல்கிறாரு, இவரே என் அன்பார்ந்த மகன், பிகோல்டு மை பிலவர்ட் சன், வித் ஹூம் ஐ ஆம் வெல் பிளீஸ்ட். வெல் பிளீஸ்ட், அதுக்கு மேலே கிடையாது. இவரே என் அன்பார்ந்த மகன், இவரை குறித்து நான் பூரிப்பு, சாதாரண சந்தோஷம் கிடையாது, பூரிப்படைகிறேன், இவருக்கு செவிசாயுங்கள். அப்ப இயேசுவை யார் என்று நாம் தெரிந்து கொண்டால் அதிலிருந்து தான் நான் யார் என்பதை நான் தெரிந்து கொள்ள முடியும். என்னுடைய ஐடி இயேசுவுக்கு கடவுள் கொடுத்த ஐடி தான், எனக்கும் கொடுத்தார். காரணம், இயேசுவினுடைய மரணம் உயிர்ப்பு வழியாக என்னையும் அவர் மகனாக, அவருடைய தத்து மகனாக, வி ஹவ் பிகம் தி அடாப்டட் sons and daughters of God through the death and resurrection of the only beloved son of God, Jesus. இதுதான் நம்ம கிறிஸ்தவ அடையாளம். நான் கிறிஸ்தவன், கிறிஸ்தவன் சொல்கிறவன்லாம் என்ன பண்ணிட்டான், கோயிலுக்கு கூட போகிறதில்ல, பைபிள் படிக்கிறதில்ல, அவன் வாழ்க்கையில் மாற்றம் இல்லை. நான் கோயிலுக்கு போய், நான் கிறிஸ்தவனாக இருந்தேன், எனக்கு என்ன புண்ணியம்னு கேட்குறான். முதல்ல நீ யாருன்னு கண்டுபிடிக்கல. ஆண்டவருக்கு பிரியமானவராக கடவுள் உன்னை கண்டிருக்கிறார், நீ அதை இன்னும் கண்டே பிடிக்கல. அப்புறம் எப்படி நீ கடவுளுக்கு பிரியமானவனாக, பிரியமானவளாக வாழ முடியும்?
அப்போ நம்மளுடைய இந்த புஸ்தகத்தை படித்தேன். இது ஹென்றி நியூமன்ங்கிறவர் எழுதின நூல், த லைஃப் ஆஃப் த பிலவர்ட் அப்படிங்கிற நூல். அந்த நூலில் அவர் ஒரு சின்ன கதை சொல்கிறார் தொடக்கத்தில். அந்த கதை என்னென்னா, ஒரு தாத்தா பேரனுக்கு கதை சொல்கிறார், நான் உனக்கு ஒரு நல்ல கதை சொல்கிறேன்டா அப்படிங்கிறார். பிள்ளைங்களுக்கு, பேர பிள்ளைகளுக்கு நான் கதை என்ன பிடிக்கும்ல, உக்காந்துக்க சொல்லு தாத்தா, சொல்லு பாட்டி அப்படின்றவாங்க. எங்கள் பாட்டி எனக்கு நிறைய கதை சொல்லியிருக்காங்க, தூங்க வைக்கிறதுக்காகவே கதையும் சொல்லியிருக்கிறாங்க, கதையும் விட்டுருக்காங்க. சும்மா அதுக்கு நான் கேட்டுக்கிட்டே இருந்தால் அவங்க எங்கே போவாங்க கதைக்கு? ஒரு முறை என்கிட்ட ஒரு கதை விட்டாங்க. என்ன கதைன்னா, சூசையப்பர் மாதாவை கூட்டிக்கிட்டு எகிப்துக்கு போனாரா, இந்த கள்ள பயல்வெல்லாம் விரட்டிக்கிட்டு வந்தாங்க. கள்ளைங்கன்னா திருடங்கன்னு அவங்கள சொல்கிறது அந்த காலத்தில், கள்ளைங்கன்னா திருடங்க அல்லது இயேசுவை கொல்ல வந்தவங்க. இயேசுக்கு எதிரியெல்லாம் கள்ளைங்க. நம்ம அந்த பரபாச கள்ளன்னு சொல்கிறோம்ல, திருடன்னு சொல்கிறோம்ல, அவன் திருட்டு போய ஒரு கொள்ளை கூட்டத்தில் மாட்டினவன், இப்படியெல்லாம் நம்ம கற்பனைகள். அதே மாதிரி எங்கள் பாட்டி, அவங்க மோசமான பயிலுவை இயேசுவை கொல்ல வந்தாங்களா, அப்போ சூசையப்பர் ஒரு திட்டம் போட்டாராம், யாராவது எங்களை தேடிக்கிட்டு வருவாங்க, வரும்போது நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் விதைக்கும்போது போனாங்க, இப்போ நாங்கள் அறுத்துக்கிட்டு இருக்கிறோம்னு சொல்லுங்கள். அப்போ 6 மாதத்துக்கு முன்னாடி போயிட்டாங்க. எப்படி எங்கள் பாட்டிக்கு இந்த சிந்தனையெல்லாம் கற்பனை வந்துச்சுனே தெரியல. நான் கேட்குறேன், பாட்டி அவங்க தப்பிச்சு போகும்போது கேட்டிருப்பாங்கல்ல, இப்படி ஒருத்தவங்க போனாங்களா ஒரு குழந்தைய தூக்கிட்டுன்னு அவங்க சொல்லியிருப்பாங்களா, அப்போ போய் பிடிச்சிருப்போம்ல? இல்லைடா, அதுக்கு தான் அவங்க சூசையப்பர் ஒரு திட்டம் போட்டாராம், கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கே விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தவங்களை நாங்கள் போய்கிட்டு இருக்கிறோம், எங்களை தேடிக்கிட்டு ஏரோத ராஜாவுடைய படை வீரர்லாம் வருவாங்க, நீங்கள் என்ன பண்ணுங்கள், நாங்கள் விதை விதைக்க வரும்போது ஒரு தாயும் தகப்பனும் குழந்தைய தூக்கிட்டு போனாங்க, இப்போ 6 மாதம் ஆச்சு அறுத்துக்கிட்டு இருக்கோம் பாருங்கள். அப்போ சூசையப்பர் ஜெபம் பண்ணி ஒரு சிலுவை போட்டுட்டு போனாராம், விதைக்கும் போதே எல்லாம் வளர்ந்து அறுக்கு அது கருதுன்னு வந்துருச்சான். அவங்க அங்கிட்டு போன உடனே இது எல்லாம் விளைஞ்சு நின்றுச்சா அறுக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம் விதைச்சவங்க. அவங்க இங்கே வந்தவங்க என்ன பண்ணாங்க, அப்போ 6 மாதத்துக்கு முன்னாடி எங்கே போனாங்கன்னு தெரியலை என்று போயிட்டாங்களாம். ஒரு படிக்காத பாட்டிக்கு வருது பாருங்க கற்பனை கதைகள். அப்போ இது மாதிரிலாம், இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் யார் யார் என்கிற அந்த அடையாளத்தை கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த ஹென்றி நியூமன் இந்த கதையை சொல்கிறார். அந்த ஒரு தாத்தா பையன்கிட்ட சொல்கிறார், நீ நல்லவனாக வரணும். தாத்தா பாட்டிக்கெல்லாம் என்ன பெரிய நோக்கம், தன் பேர பிள்ளைய நல்ல பிள்ளைகளாக வரணும், இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் கெட்டு போயிடக்கூடாது, தவறான வழியில் போயிடக்கூடாது, கெட்டவங்களோடு சேர்ந்து வீணாக போயிடக்கூடாது, இதுதானே. அதுக்கு ஒரு கதையை சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு, டே பெறாண்டி, நம்ம ஒவ்வொருவருக்குள்ளேயும் கெட்ட மிருகம் இருக்குது, நல்ல மிருகமும் இருக்குடா. தேர் ஆர் வைல்டு பீஸ்ட் அண்ட் மைல்டு பீஸ்ட். தேர் ஆர் ஒயில், கெட்ட மிருகங்கள் பல இருக்குது, நல்ல மிருகங்கள் பல இருக்குது. இதே மிருகம் அதில் என்ன, நல்ல மிருகம் கெட்ட மிருகம், நம்ம பெட் அனிமல்லாம் வளர்க்குறோம்ல, வீட்டில் வளர்ச்சிருக்கிற அதுவும் அனிமல் தான், விலங்குகள் தான், அதை நல்ல மிருகங்கள், அன்பை புரிந்து கொள்ளக்கூடிய மிருகங்களை வீட்டில் வச்சுருக்கிறோம். இப்போ தாத்தா சொல்கிறாரு, நம்ம ஒவ்வொருவருக்குள்ளேயும் நல்ல மிருகங்களும் இருக்குது, கெட்ட மிருகங்களும் இருக்குது அப்படிங்கிறாரு. உடனே உனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு, என்ன நம்ம எல்லாருக்குள்ளேயுமா, அப்போ எனக்குள்ளேயுமா தாத்தா? ஆமாடா, உனக்குள்ளேயும் இருக்குது எனக்குள்ளேயும் இருக்குது, கெட்ட மிருகம் இருக்குது நல்ல மிருகமும் இருக்குது. அப்படியா தாத்தா? அப்போ கெட்ட மிருகம் நல்ல மிருகம்னா மிருகங்கள்னாவே சண்டை வருமே தாத்தா, ஒன்று அடிச்சுக்குமே தாத்தா? ஆமாடா, சண்டை வருமுடா பயங்கரமாக, எப்போவுமே நல்லதுக்கும் கெட்டதுக்கும் சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும்டா. அப்போ இந்த நல்ல மிருகங்களுக்கும் கெட்ட மிருகங்களுக்கும் சண்டை வந்துச்சுன்னா யார் தாத்தா ஜெயிப்பா? அவன் கேள்வி கேட்குறான். உடனே தாத்தா சொல்கிறாரு, எந்த மிருகத்துக்கு நம்ம ரொம்ப சோறு போடுறோமோ அதான்டா ஜெயிக்கும், எந்த மிருகத்துக்கு நிறைய சாப்பாடு கொடுக்குறியோ அது ஜெயிச்சிரும்டான்னாரு. கதை முடிஞ்சிருச்சு புஸ்தகத்தில். நம்ம நல்லவனாக இருக்கிறதும் கெட்டவனாக இருக்கிறதும் எதை பொறுத்து? நல்ல பழங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் நல்லவனாக மாறுறீங்க, கெட்ட பழங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா கெட்டவங்களாக மாறுறீங்க. The beast that will win is the beast that you feed most. எந்த மிருகத்துக்கு அதிகமாக உணவிடுகிறாயோ அது வெற்றி பெற்றுரும். எல்லாரும் யோசிச்சு பாருங்கள், இப்போ நீங்கள் எப்படிப்பட்டவராக இருக்கிறீங்களோ அதுக்கு என்ன காரணம்னு யோசிச்சு பாருங்கள். யாருக்கு ரொம்ப சோறு போட்டிருக்கீங்கன்னு பாருங்கள். பொய் சொல்கிறத சின்ன சின்ன காரியத்துக்கு பொய் சொல்லி பொய் சொல்லி பழகினோம்னா, சும்மாங்க வர்றாங்க என்னை பார்க்க வருவாங்க மக்கள், ஒரு மணிக்கு வருவாங்கன்னு வச்சுக்கோங்க மத்தியானம். நான் எப்போவுமே ஒரு 2-3 பேருக்கு சாப்பாடு செய்ய சொல்லுவேன் மத்தியானம். என்னுடைய வீட்டில் என் பங்கு மக்கள் வருவாங்க, உட்காருங்க நான் சாப்பிட்டு வந்துடுறேன்னு சொல்கிறதே இல்லை.
எத்தனை பேர் இருக்காங்களோ என்னோட கூட்டிகிட்டு போய் இருக்கிறத சாப்பிட்றது, பக்கத்தில் ஹோட்டல் இருக்குது இல்லைன்னா சாதம் வாங்க வாங்கன்னு சொல்கிறது. 12 மணிக்கே வந்துட்டாங்கன்னா நான் ஒரு ஃபோன் அடித்து சொல்லிடுவேன், அந்த அம்மாட்ட கொஞ்சம் சாதம் வைமா, பசிக்கு என் பிள்ளைங்க வந்துட்டு பட்னியாக போகக்கூடாது. சாமியாரை பார்க்க வந்துட்டு ஆண்டவரை பார்க்க வந்த மக்கள் அவர்கள் வழியில் மயங்கி போவார்னு நினச்சார்ல ஆண்டவர். பங்கு சாமியார் மட்டும் உட்காந்துருங்க நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? கொட்டுமே நிறைய சாமியார் அப்படி பண்ணிவிட்டு அவங்கள உட்கார வச்சு 2 மணி 3 மணிக்கு சாப்பிட்டுட்டு மறந்துட்டு இவர் போய் படுத்துருவார், பட்னியோடு உட்காந்துருக்குறப்பாங்க. அப்புறம் சபைக்கு போகாமல் என்ன பண்ணுவாங்க? என்ன ஆயன் என்னை பற்றி கவலை இல்லைன்னா அந்த மந்தைகள் என்ன பண்ணும்? சிதறடிக்கப்படும். அது மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ இந்த மாதிரி நான் வர்றவங்களுக்கு அந்த சாதாரணமாக நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை அவங்க பசிக்கு ஒரு சாப்பாடு கொடுக்கறது தப்பு இல்லை. அப்போ நம்ம இந்த வாழ்க்கையில் நம்ம எந்த காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம்? அப்போ நான் தேவனுடைய பிள்ளை அப்படின்னா, நான் தேவனுடைய பிள்ளையாக இருப்பதற்கு நான் எனக்குள் நல்ல மிருகங்கள் அப்படின்னா யாரு? வெர்ச்சுஸ், புண்ணியங்கள் இருக்குல்ல எனக்குள்ள, தாழ்ச்சி, விட்டு கொடுத்தல், மன்னித்தல், இதெல்லாம் நல்ல மிருகங்கள். சாவான பாவங்கள் எல்லாம் என்னென்ன இருக்குது? அகங்காரம், பொறாமை, இதெல்லாம் இருக்கு பாருங்க, 7 சாவான பாவங்கள். அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது நாங்கிற அகங்காரம், பொறாமை, பழி வாங்குதல், மன்னிக்க முடியாமல் தவித்தல், இதெல்லாம் வந்து சாவான பாவங்கள். இதுக்கு நீ முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா ஒருவேளை உனக்குள்ள ஒரு ஈகோ வளரலாம், ஆனால் அது உன் அடையாளமாக மாறாது, நீ கொடியவனாக மாறிவிடுவாய். அப்போ எதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதில் தான் நம்ம இருப்போம். அப்போ நம்மளுடைய அடையாளத்தை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். அந்த புஸ்தகத்தில் சொல்லிட்டு சொல்லுவார் ஹென்றி நியூமன், அவர் ஒரு பெரிய இயேசு சபை தத்துவஞானி, விரைவிலேயே அவருக்கு புனிதர் பட்டமெல்லாம் திருச்சபை கொடுக்கலாம். அந்த நூலை படிச்சுட்டு என் வாழ்க்கையில் பெரும் மாற்றத்தை அந்த நூல் கொண்டு வந்தது, த லைஃப் ஆஃப் த பிலவட். நீங்கள் யூடியூப்பில் போய் த லைஃப் ஆஃப் த பிலவட் ஹென்றி நியூமன் போட்டீங்கன்னா பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அந்த நூலை அப்படியே சுருக்கி ஒரு 40 நிமிஷம் 20 நிமிஷத்தில் பேசியிருப்பார். அவர் பேசுகிறதையே கேட்கலாம், ரொம்ப அற்புதமானது. அந்த லைஃப் ஆஃப் த பிலவட்னு போட்டு ஹென்றி நியூமன் கேட்டு பாருங்கள். நீங்கள் அதை கேட்டிங்கன்னா உண்மையிலேயே அவர் வந்து நான் யாருங்கிறத சொல்லுவார். அப்போ யாருங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு வழியை சொல்லுவார். அதுக்கப்புறம் இயேசு தன்னை யாருன்று கண்டுபிடித்தாருன்னு சொல்வார். அப்பத்தின் கதையை சொல்வார். நற்கருணையில் 4 வார்த்தையில் தன்னுடைய வாழ்க்கையை சுருக்கி சொல்லிட்டாரும்பார். கடைசியாக நாம் ஜெபிக்கிற குடும்பமாக இருந்தோம்னா நம்ம குடும்பம் விளங்கும். நம்ம ஜெபிக்கிற குடும்பமாக மாறினோம்னா நம்மளுடைய பணிகள் எல்லாம் குடும்ப வளர்ச்சிக்காக சிறப்பாக இருக்குன்னு சொல்லி முடிப்பார். அப்போ இந்த தன்மையில் நான் இப்போ வந்து உங்களுக்கு சொல்ல வர்றது இந்த அடையாளத்தை கண்டுபிடிப்பது. நான் ஒரு ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்ட பிள்ளை, ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளை. அப்போ அவர் சொல்கிறது நம்முடைய விசுவாசமாக நம்பிக்கையாக மாற வேண்டியது நான் யார் என்ற கேள்விக்கு, நான் ஆண்டவருக்கு பிரியமான மகள். இதை தவிர மாறாத ஒரு உண்மை வாழ்க்கையில் நீ வந்து பெரிய கலெக்டர் ஆகலாம், டாக்டர் ஆகலாம், என்ஜினியர் ஆகலாம், எது வேணாலும் ஆகலாம், ஆனால் நீ பிறக்கும்போது அதெல்லாம் கிடையாது, நீ சாகும்போது அதெல்லாம் இருக்க மாட்டேன். இடையில் வர்றதெல்லாம் இடையிலே போயிடும். ஆனால் உண்மை என்பது மாறாதது என்றால் அந்த உண்மை நீ ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளை. அப்போ கடவுள் உன்னை பிரியமான மகளாக, பிரியமான மகனாக நீ படித்தாலும் படுக்க விட்டாலும் பட்டங்களை பெறப்போனாலும் போகட்டாலும் இந்த உலகம் நீ பட்டம் பெறும்போது பாராட்டும், பட்டம் போகும்போது, பதவி போகும்போது உன்னை தூற்றும், ஆனால் ஆண்டவர் உன்னை தூற்ற மாட்டார். அவர் கண்ணுக்கு நீ விலையேற பெற்றவளாயிருப்பாய். அவருடைய கண்ணுக்கு அவர் இரத்தத்தை சிந்தி நீ உன்னை மீட்கிற அளவிற்கு நீ உயர்ந்தவளாக இருப்பாய். அப்போ இந்த உயர்வான எண்ணம் நமக்குள்ள வந்துச்சுன்னா அப்போ கடவுளை பெற்றெடுத்த அந்த அன்னை மரியாள் யாராக இருக்க முடியும்? கடவுளுடைய கண்ணுக்கு நாம் எல்லாமே விலையேற பெற்றவர்கள் என்றால் அன்னை மரியாள் என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது எதுக்காக? தாழ் நிலையில் நின்ற என்னை அவர் கடை கண் நோக்கினார். அப்போ கடவுளுடைய தாய், அது மகத்தான ஒரு பணி. ஆண்டவருடைய திட்டத்தில் இயேசுவுக்கு அடுத்த பணி, மீட்பு திட்டத்தில் இயேசுவுக்கு அடுத்த இடம் மரியாளுக்கு கொடுக்கப்பட்டது. இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த அடையாளம் இருக்குல்ல, நான் கடவுளுக்கு பிரியமான மகள். மார்க்கு நற்செய்தி 1:11, நீங்கள் யாருன்னா மார்க்கு 1:11, நான் யாருன்னா மார்க்கு 1:11, இதே சொல்ல கற்றுக்கணும். அப்போ தான் அங்கே இயேசுவை சொன்னதான், தாபோர் மலையில் அவர் உருமாறும் போதும் வானகத்தந்தை என்ன சொன்னார்? இவரே என் அன்பார்ந்த மகன். இந்த 2 முறை தந்தை சொன்னதை இயேசு பற்றி கொண்டார்.
எனக்கு வாழ்க்கையில் தாழ்வு வரும், கஷ்டம் வரும், எல்லோரும் புகழ்கணிப்பார்கள், இவனை சிலுவையில் அறையும் என்பார்கள், கல்லால் எறிந்து கொல்ல பார்ப்பார்கள், மலையிலிருந்து உருட்டி விட இழுத்து செல்வார்கள், ஆனால் இவர்கள் என்னை தச்சன் மையன் என்று சொல்லலாம், குடிகாரன் என்று சொல்லலாம், பேசுன பிரியன் என்று சொல்லலாம், எது வேணாலும் சொல்லலாம், ஆனால் எங்க அப்பா என்னை பிரியமான மகன் என்று சொல்லி அவர் என்னை கைவிட மாட்டார். இந்த தன்மை தான், இந்த அடையாளம் தான், இந்த உண்மையை அவர் பற்றி கொண்ட விதம்தான் கல்வாரி வரை கலங்காமல் இயேசுவை துணிந்து போகச் செய்தது. உங்கள் வாழ்க்கையில் புறக்கணிப்பு இருக்கலாம், உங்கள் கணவரே உங்களுக்கு எதிராக செயல்படலாம், உங்களோடு பிறந்தவர்களே உங்களுக்கு எதிராக தீமை செய்யலாம், நம் கிறிஸ்தவர்களே நமக்கு தீமை செய்யலாம். எவ்வளவு தீமை வந்தாலும் ரோமர்களை திருமுகம் 8:35 கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை பிரிக்கக்கூடியது எது? சாவா, வேதனையா? அவர் ஒரு 10:15 சொல்றாரு, சாவு கூட என்னை பிரிக்க முடியாது. அதனாலதான் பவுலடியார் சொல்வார், கிறிஸ்து எனக்கு வாழ்வு என்றால் சாவது எனக்கு ஆதாயம். சாவது வந்து எப்பவுமே ஆதாயம் முடியாது. அப்ப இந்த நம்பிக்கை என்ற உணர்வு, நான் யார் என்பதுக்குள்ள வர்ற உணர்வு நம்மை அதை பற்றி கொள்ள வைக்கும். சாத்தான் சோதிச்சு பார்த்தான், நீ கடவுளுடைய மகன், இயேசுவுக்கு நல்லா தெரியும், நான் தந்தையினுடைய பிரியமான பிள்ளை, ஒரே பேரான மகன், இயேசுவுக்கு தெரியும். சாத்தான் சோதிக்கிறான், நீ கடவுளுடைய மகன் என்றால் இந்த கல்லை அப்பமாக்கி உண்ணும். ஏய் போடா, நான் இந்த கல்லை அப்பமாக்கி உனக்கு நான் கடவுளுடைய மகன் சொல்லணுமா? எங்க அப்பாவே எனக்கு சொல்லியிருக்காரு, எங்க அப்பா உண்மையை மட்டும் பேசுகிறவர், நான் உண்மையிலேயே சத்தியமாக என் தந்தையினுடைய ஒரே பேரான மகன், எனக்கு தெரியும், உனக்கு நான் கீழ்ப்படிய வேண்டியதில்லை, கடவுளுடைய வாயிலிருந்து வந்த அந்த வார்த்தை தான் உண்மை, நீ சொல்லுகிறத அல்ல. அப்ப ரெண்டாவது, எல்லாரும் நம்மளை பத்தி என்ன பேசுறாங்கிறது நம்ம ரொம்ப கவலைப்படுறோம். இல்லைன்னா வீட்டை விட்டு கிளம்பும் போது அரை மணி நேரம் கண்ணாடிக்கு முன்னாடி ஜோடிப்பியல, மற்றவங்க என்ன பேசுவாங்கிறதுக்காண்டி தானே பண்ணுறீங்க, நம்மளை பற்றி மற்றவங்க என்ன நினைப்பாங்க? நம்ம வந்து நீதிமொழிகள் நூலில் படிக்கிறோம், ஆண்டவர் சொல்கிறாரு, மனிதர்கள் என்ன நினைப்பார்கள் என்று மனிதர்கள் பார்ப்பதற்கு அஞ்சுகிறவர்களே, கடவுள் என்ன நினைப்பார் என்று உங்களுக்கு அச்சமே இல்லையா? 1000, 10,000 சூரியனை விட ஒளிமிக்கது கடவுளுடைய கண், அவர் உன்னையும் உன் ஆன்மாவையும் பார்க்கிறார், அவரை குறித்து உனக்கு அச்சம் இல்லை, ஆனால் மனிதர்கள் என்ன நினைப்பார்கள் என்று நீ அச்சப்படுகிறாயே. ரெண்டாவது சோதனை, நாம் யார் என்பதில் மற்றவங்களாம் என்னை பற்றி என்ன சொல்கிறாங்க, அதுக்காகவே நம்ம வாழ்கிறோம், அதுக்காகவே ட்ரெஸ் எடுக்கிறோம், கடன் வாங்கிக்கிட்டு பட்டு புடவை எடுக்கிறோம், கடன் வாங்கிக்கிட்டு நெக்லஸ் எடுக்கிறோம், கடன் வாங்கி மேக்கப் பொருள் வாங்குகிறோம். உன்னை நீ மாற்றிக்க முடியாது, கடவுள் உனக்கு கொடுத்த அழகு தான் உனக்கு அழகு, உன்னை விட அழகானவள் இந்த உலகத்தில் இல்லை, உன்னை விட அழகானவன் இந்த உலகத்தில் இல்லை, ஏன்னா உன்னைய மாதிரி கடவுள் யாரையும் படைக்கல, யூ ஆர் வெரி யூனிக், யாராவது ஒருத்தர் இன்னொருத்தர் மாதிரி இருக்கீங்களா? அப்படி இருந்தால் கூட இவங்க உங்களை மாதிரி இருக்காது, அவங்க கிடையாது, வி ஆர் ஒன்லி சிமிலர் நாட் எக்ஸாக்ட்லி த சேம். அப்போ நம்ம யாரோட எப்படி கம்பேர் பண்ணுறது? நான் அவங்க மாதிரி இல்லையேன்னு நீங்கள் ஏன் நினைக்கிறீங்க? நீ என் கண்ணுக்கு விலையேற பெற்றவள் என்று ஆண்டவர் சொல்கிறார், நீ என் கண்ணுக்கு விலையேற பெற்றவன் என்று ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னைய உன் தாயின் கருவில் இருக்கும் போதே நான் தேர்ந்தெடுக்கிறேன் என்கிறார். ஹீ இஸ் அவர் ஃபர்ஸ்ட் லவ், அவர் தான் நம்முடைய முதல் காதல், உன்னை கையிலே பொறித்து வைத்திருக்கிறேன். யாராவது உங்களை வந்து அதுக்கு என்ன சொல்லுவாங்க, டாட்டூஸ்ங்கிறாங்களே, பச்சை குத்திருக்காங்களே, பச்சை குத்துறதா, அதுக்கு பேர் என்ன தமிழ்ல, பச்சை குத்தல், ஆ நிறைய பேர்லாம் பச்சையெல்லாம் குத்திக்கிறாங்களா, உங்களை பற்றி யாராவது குத்திருக்காங்களா உங்கள் பேரை? ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் உன் பேரை குறித்து வச்சுருக்கேங்கிறார், பொறித்து வைத்திருக்கிறேங்கிறார். அப்போ அதை விட யாராவது நம்மளை காதலிக்க முடியுமா? அதனால தான் அவர் சொல்கிறார், நீ எனக்கு பிரியமானவன்கிறார். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளை, இந்த அடையாளம் மிக முக்கியமானது. நீங்கள் உங்களை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மாதா நம்மளை விட எந்த அளவிற்கு கடவுளுடைய கண்ணுக்கு விலையேற பெற்றவளாக இருந்திருப்பாள். இந்த உண்மை தெரியாதவர்கள் அந்த மரியாதை என்ன சொல்றாங்க, முட்டை முக்கியம் தாங்க, முட்டையை உடைச்சு ஆம்லேட் போட்டு சாப்பிட்டுட்டு முட்டை தோலை என்ன பண்றான், இயேசு வர்றதுக்கு மாதா தேவைப்பட்டாங்க, இயேசு வந்ததுக்கு அப்புறம் அவரை பத்தி ஏன் கவலைப்படுறீங்க? வாழைப்பழத்தை வாங்குறோம், தோலை உரிச்சு பழத்தை தின்னுட்டு தோலையை தூக்கி தானே எறிகிறோம், தோலையா திங்கிறோம், தோல் திங்கிறவங்களாம் இருக்கிறாங்க. ஆனா இப்படிப்பட்ட ஒரு அற்பமான பேச்சை
அர்த்தமில்லாத பேச்சை அன்னைமரியாளுக்கு பயன்படுத்துகிறார்கள் என்றால் அடிப்படையில் அவங்களுக்கு அவங்களை யாருனே தெரியல. ஆண்டவர் விலைமதிப்பில்லாத தன்னுடைய இரத்தத்தை சிந்தி நம் ஒவ்வொருவரையும் தந்தையினுடைய விளைப்பேரான பிரியமான மகளாக மகனாக மாற்றினார். நாம் ரட்சிக்கப்பட்டோம் என்பதில் என்ன இருக்கிறது? பாவத்தினால் இழந்து போன அருளை நமக்கு மீண்டும் பெற்றுக் கொடுத்து கடவுளுக்கு பிரியமான மகனும் மகளுமாக நம்மை மாற்றினார். அவருடைய ராஜ்யத்தில் நாம் அனைவரும் கடவுளுடைய பிள்ளைகள். நான் கடவுளுக்கு பிரியமான மகன் என்றால் அங்கே இருக்கிற பொண்ணு கடவுளுக்கு பிரியமான மகள், நாங்கள் ரெண்டு பேரும் கடவுளுக்கு பிரியமான பிள்ளைகள் இல்லையா? அப்போ கணவன் கடவுளுக்கு பிரியமான மகன் என்றால் மனைவி கடவுளுக்கு பிரியமான மகள். கடவுளுக்கு பிரியமான மகனும் மகளும் சேர்ந்து அமைக்கிற குடும்பம் பிரியமான குடும்பமாக இருக்க வேண்டும். அவர்கள் பெற்றெடுக்கிற பிள்ளைகள் கடவுளுக்கு பிரியமான பிள்ளைகள். அப்போ நான் கடவுளுக்கு எவ்வளோ ஸ்பெஷலோ அது மாதிரி. அதனால தான் ஹென்றி நியூமன் சொல்கிறாரு, யூ ஆர் த வெல் பிலவட் டாட்டர், வெல் பிலவட் சன், யூ ஆர் ஆசம், யூ ஆர் பியூட்டிஃபுல், யூ ஆர் ஒண்டர்ஃபுல் ஃபார் காட் சைட். நீ ஏன் உன்னை பற்றி தப்பாக நினைக்கிற? அந்த மேன்மையை உணர்ந்து கொண்டால் மற்றவன் என்ன சொல்கிறான், ஊர் என்ன சொல்லுது, நான் இதை செஞ்சுதான் சார் வாழ்நாள் முழுவதும் எதையாவது செய்யணும் செய்யணும் மார்த்தா மாதிரி இதையும் அதையும் பற்றி செஞ்சு அப்பா அம்மாட்ட நல்ல பேர் வாங்கணும், வாத்தியார்கள்ட்ட நல்ல பேர் வாங்கணும், புருஷன்ட நல்ல பேர் வாங்கணும், பொண்டாட்டிக்கிட்ட நல்ல பேர் வாங்கணும், சாகிற வரைக்கும் எதையாவது செஞ்சு நல்ல பேர் வாங்கணும்னே போய்கிட்டு இருக்கியப்பா, உனக்கு நல்ல பேர் இல்லை, மாபெரும் பேரை கடவுள் கொடுத்திருக்கிறார். என் பிரியமான மகள், என் பிரியமான மகன் என்று உங்களை நல்லவங்க வல்லவங்கன்னு சொல்கிறவங்களாம் உங்கள் முகத்துக்கு முன்னாடி சொல்லுவாங்க, உங்கள் முகத்துக்கு பின்னாடி உங்களை பற்றி தூற்றுவார்கள். ஆனால் கடவுள் உங்களை படுத்த படுக்கையாக நீங்கள் இருப்பீர்கள். ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து குடிக்க முடியாத நிலையிலும் நீ எனக்கு பிரியமான மகள் பிரியமான மகன் என்று சொல்வார். அந்த மாறாத உண்மையை நீங்கள் பற்றிக்கொள்ள வேண்டும். பிரைஸ் த லார்ட், பிரைஸ் த லார்ட். இந்த உண்மையை பற்றிக்கிட்டீங்கன்னா அன்னை மரியாளை பாருங்கள், மனுஷனை படைச்சு அவனுடைய திட்டத்தில் ஆரம்பத்திலேயே தொடக்க நூல் 3:15 ஆண்டவர் மரியாளுக்கான திட்டத்தை, இயேசுவுக்கான திட்டத்தை, அவர் மனுவுரு எடுப்பதற்கான திட்டத்தை தீட்டிய அதே கணத்தில் அன்னை மரியாள் அந்த திட்டத்தில் வருகிறார். சூசேப்பர் கூட அங்கே தெரியலை, அது ஒரு சப்போர்ட் தானே, செக்யூரிட்டி தானே, அதனால் பின்னாடி பார்த்துக்கலான்னு விட்டுட்டார் போல இருக்கு. அப்ப என்ன சொல்றாரு, உனக்கும் அவள் வித்துக்கும் இடையே பகையை உண்டாக்குவோம், அவள் வித்து உன் தலையை நசுக்கும், நீ அவள் காலை தீண்ட முயல்வாய். சாத்தானுக்கு எதிராக கடவுள் கொடுத்த சாபத்தில் மரியாள் வழியாக பிறக்க போகிற மகன் உன்னை தலையை நசுக்கி அழித்து சாத்தானை வெற்றி கொள்வார் என்று அவருடைய மரணம் அவருடைய உயிர்ப்பு பற்றி அங்கேயே சொல்லப்படுகிறது 3:15. அப்ப மரியன்னை இப்படி விவிலியத்தில் நிறைய இடத்துல சொல்லப்பட்ட கடவுள் தேர்ந்தெடுத்து லூக்கா செய்தியில் அதை அற்புதமாக மரியாலே அதை லூக்காவுக்கு சொல்லி எழுதுகிற அளவிற்கு மங்கள வார்த்தையில் தந்தை கடவுள் தூய ஆவியானவர் இவங்கள்லாம் வெளிப்படுத்தி விவிலியத்தில் நாம் பார்க்கிறோம். அன்னை மரியாள் கடவுளுடைய தாய், எலிசபெத் அம்மாள் பரிசுத்தாவி நிரம்பி 1 லூக்கானர் செய்தி 41, 42, 43 என் ஆண்டவருடைய தாய். அந்த எலிசபெத் அம்மா 90 வயசானவங்க, மரியாள் எத்தனை வயசு, 13 இளம்பெண், இன்னும் கல்யாணம் ஆகி வாழவே இல்லை, ஆனால் கர்ப்பவதியாக போயிருக்காங்க. இது எலிசபெத் அம்மாளுக்கு யாருமே சொல்லலை. அங்கே நற்செய்தியாளர் சொல்கிறார், பரிசுத்தாவி அவளுக்குள் நிரம்பினார். எலிசபெத் அம்மாளுக்குள்ள பரிசுத்தாவி வந்த உடனே பரிசுத்த ஆவியானவரே பேசுகிறார், என் ஆண்டவருடைய தாய் என்னிடம் வர நான் வாய்ப்பு பெற்றது எப்படி? உம்முடைய வார்த்தை என் காதில் விழுந்ததும் வயிற்றுக்குள்ளே யாரு ஸ்நாபகரப்பர் மகிழ்ச்சியால் துள்ளுகிறார் அக்களிக்கிறார் சொல்றாங்க. அப்ப தேவ பிள்ளைகளை இதை நீங்க பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா, இதை இந்த பெந்தகோஸ் சபைகள் இன்று மரியாளை நீங்கள் இயேசுவை விட மரியாளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள். ஏ மரியாளா உங்களுக்காக சிலுவை சுமந்தார், மரியாளா சிலுவையில் அறையப்பட்டார், மரியாளா மரித்து உயிர்த்தார். கத்தோலிக்க திருச்சபை எங்கேயுமே சொல்லலையே மரியாள் சிலுவை சுமந்தார்கள் சொல்கிறோமா நம்ம, மரியாள் நமக்காக கொல்லப்பட்டார்னு சொல்கிறோமா, இல்லை அவங்க உயிர்த்தெழுந்தார்னு சொல்கிறோமா? நம்ம சொல்லாததையெல்லாம் நாம் சொல்கிறதா அவங்களா சொல்கிறாங்க. நம்மளும் சில நேரத்தில் அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தேரெடுக்கிறீங்க, விழா கொண்டாடுறீங்க, வெடி போடுறீங்க. இயேசுக்கு யாராவது தேரெடுத்திருக்கீங்களா? இயேசுக்கு தான் நம்ம நற்கரணை விழா எடுக்கிறோமே. புனிதர்களுக்கு நாம் விழா எடுப்பதற்கு காரணம்
நம்மை போன்ற மனிதர்கள் அவர்கள். அந்த மனித நிலையிலே உலகத்தின் கவர்ச்சிகள் மத்தியிலே, உலகத்தின் ஈர்ப்புகள் மத்தியிலே, இந்த மாய கவர்ச்சிகள் மத்தியிலே இந்த உலகத்தை வெற்றி கொண்டவர்கள். இவர்களை போல நாமும் வெற்றி கொண்டு இயேசுவை பின்பற்ற வேண்டும். அப்ப நமக்கு மாதிரிகள், முன்மாதிரிகள் என்று சொல்கிறோம். அவர்களை நாம் ஆராதிப்பதில்லை. அவர்கள் சொல்லுகின்ற குற்றச்சாட்டுகள், நீங்க வந்து பவர் ஆஃப் காட் சேனல்ல போயிட்டு தஞ்சை டோமியினுடைய வீடியோன் போட்டுட்டு பிற சபைகள் சிலை வழிபாடு இப்படியெல்லாம் போட்டீங்கன்னா, நான் போட்டிருக்கேன் ஒரு 40-50 நிமிஷம் மோகன் சி லாசரஸுக்கு எதிரான ஒரு 45 நிமிஷம் போட்டிருக்கிறேன். அவர் வந்து வேளாங்கண்ணியில் விபச்சாரம் நடக்கிறதுன்னு சொன்னார். வேளாங்கண்ணியில் விபச்சாரம் நடக்கிறது, அதில் நான் கேட்டிருந்தேன், வேளாங்கண்ணியில் விபச்சாரம் நடக்கிறது மோகன் சி லாசரஸுக்கு எப்படி தெரியும், அங்கே இருக்கிற விபச்சார விடுதிக்கு அவர் போனாரான்னு கேட்டேன். பழைய ஏற்பாட்டில் ஒரு தெய்வத்தை விட்டுவிட்டு இன்னொரு தெய்வத்திடம் போவதை விபச்சாரம் என்று சொல்லப்பட்டது. சிலை வழிபாட்டை விபச்சாரம் என்றார்கள். அப்போ அவர் சொல்ல வர்றது என்னன்னா, அங்க மாதா சிலை, அதை வழிபடுகிறார்கள், ஆராதிக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டை வைக்க இப்படி சொல்றாரு. மோகன் சி உன் வாயை அடக்கு அப்படின்னா அதுக்கு தலைப்பு கொடுத்திருந்தேன். உனக்கு தான் வேளாங்கண்ணில் விபச்சாரம் நடக்குது, அங்கே போய் எதுக்கு நீ ஒரு சின்ன பிரேயர் ஹால் போடுற? அங்கேயும் வியாபாரம் பண்ணலாம்னா, அங்கேயும் மக்களை கொள்ளையடிக்கலாம்னா, அங்கேயும் தசமபாதம் வாங்கலாம்னா, ஏமாளிகள் வருவார்கள், கத்தோலிக்கர்கள், பைபிள் படிக்காதவங்க, பைபிள் தெரியாதவங்க, அவங்கள வளைச்சு தங்க வலையில் போட்டு ஏமாற்றி கொண்டுட்டு போகலாம்னா. அப்போ இந்த தன்மையில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, மாதாவை பற்றி விவிலியம் என்ன சொல்லுகிறதுன்னு நமக்கு நல்லா தெரியணும். அவன் கேட்கறதெல்லாம் வேற எதை சொன்னாலும் கேட்க மாட்டான். உங்க திருச்சபையில் போப்பாண்டவர் கண்டுபிடிச்சதெல்லாம் உண்மையா? ஆமா, நான் ஏற்கனவே காலையிலே சொன்னேன், விவிலியம் என்பது வருவதற்கு முன்னாலே திருச்சபை இருந்தது. ஆக திருச்ச விவிலியத்தை நமக்கு உருவாக்கி உறுதி செய்ததே திருச்சபை தான். ஆக விவிலியம் வருவதற்கு முன்பாக மரியாள் இருந்தார், விவிலியம் வருவதற்கு முன்பாக இயேசு இருந்தார், இதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். அப்ப இந்த பின்னணியில் நமக்கு தெரிஞ்சா தான் இந்த பிற சபைகள் சொல்லுவதை நாம் எப்படி எதிர்கொள்வது. நீங்க எல்லாரும் அந்த புத்தகம் வாங்கினீங்க, அதில் பின்னாடி இருக்கிறத படிச்சு பாருங்க, அந்த கேள்வி பதில்கள். நானும் கொஞ்சம் மரியாதை இல்லாமல் அவங்களெல்லாம் திட்டியிருப்பேன், அதில் என்னுடைய எழுத்துக்கள்லேயே திட்டிருக்கேன். மொட்டைமாடி கொட்டகை கோயில் கோமாளிகளேன்னு சொல்லியிருக்கிறேன். மொட்டைமாடி கொட்டகை கோயில் கோமாளிகளே, விசுவாச வியாபாரிகளே, கடவுளை வச்சு வியாபாரம் பண்ணலாமா? அவங்களுக்கு நல்லா தெரியுங்க, 100 குடும்பம் இருந்தால் 1 லட்சம் ரூபா மாதம் கிடைக்குது. உங்களுக்கு கிடைக்குதா? நான் சென்னையில் 17 வருஷம் இருந்தேன். நம்மால்வில் துணை ஆசிரியராக பிஷப் ஆனந்தும் நான் இருந்தேன், அவர் ஆசிரியராக இருந்தார், நான் துணை ஆசிரியராக இருந்தேன். அதுக்கப்புறம் 4.5 ஆண்டுகள் அமெரிக்காவுக்கு படிக்க போனேன். திருப்பி வந்து 8 ஆண்டுகள் நம்மால்வு டைரக்டராகவும் ஆசிரியராகவும் இருந்தேன். அப்போ எனக்கு வந்து இந்த சத்யன் டிவியில் நேர்பட பேசு, தினதந்தியில், 7 நியூஸ், இதில் எல்லாம் நேர்பட பேசு, கிறிஸ்தவர்கள் சார்பாக நான் தான் போவேன், கராம்பரான்னு கத்திக்கிட்டு இருப்பேன். இந்த வானதி சீனிவாசன், பாண்டே, இவங்கெல்லாம் பயங்கரமாக மடக்கி என்னை கேள்வி கேட்பாங்க. நம்ம ஓரளவுக்கு மேலே பேச முடியாதுல்ல, ஆயர்கள்ட்ட பதில் சொல்லணும். அப்புறம் நீங்கள் எப்படி இப்படி பேசலாமாங்க? அவங்களும் பேச மாட்டாங்க, நம்மளை பேசவும் விட மாட்டாங்க. ஆண்டவருக்கு சார்பாக கூட பேச முடியல. நீங்கள் அதிக ஒரு குருவாக இருந்து கொண்டு சில காரியங்களை பேசவே முடியாது. அதுக்கு 4 பேர் குறை சொல்லுவாங்க, ஜெலஸி இருக்கும், இவர் மட்டும் டிவியில் போய் பேசுகிறாரேன்னு பார்ப்பாங்க. இப்படியெல்லாம் நிறையா இருக்கும். அப்போ நான் அங்கே போவேன். அப்போ போகும்போது மோகன் சி லாசரஸ் எனக்கு நல்ல பழக்கம். நம்ம இது ராமாவரம் சர்ச்சில் ஒரு முறை இந்த பெந்தகோஸ் சபைகள் கேட்குற கேள்விகளுக்கு நேரடியாக பதில் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி நான் அவரை கூப்பிட்ருந்தேன். அவரையும் சைதாப்பட்ட மோகனையும் கூப்பிட்ருந்தேன். அசம்பிளி ஆஃப் காட், நீங்களும் வாங்க, நானும் வர்றேன். எங்கள் அப்போ சென்னை பேர உயர் மறை மாவட்டத்தினுடைய விவிலிய பேராசிரியர் எஸ்ஜி அந்தனிசாமி இருந்தாங்க, அவங்கள கூப்பிட்டுருந்தேன். நம்ம லாரன்ஸ் பயஸ் பிஷப், அக்ஸிலியரி பிஷப்பு, நாங்கள்லாம் மேலே உட்காந்துருக்கோம். ஒரு கேள்வியை கேட்பாங்க, அந்த கேள்விக்கு மோகன் சிலி பதில் சொல்லணும். அப்போ இவங்க பதில் சொல்லும் போது நான் விவிலியத்திலிருந்து திருப்பி அவங்களுக்கு கொடுத்த பதிலில் அந்த மக்கள்லாம் இந்த ஆளுகளை பிடிச்சிக்கிட்டாங்க. உங்களுக்கு இந்த பொழப்பு தேவையாயா? நீங்கள் பழைய ஏற்பாட்டை கட்டிக்கிட்டு ஏன் ஆளுகிறீங்க? எனக்கு பழைய ஏற்பாடே வேண்டாம் அப்படின்னு தூக்கி போட்டேன். ஆண்டவர் சொல்கிறார், மோயிசன் இப்படி சொல்லியிருக்கார், ஆனால் நானும் சொல்லுகிறேன்னு ஆண்டவர் கொண்டு வந்துட்டார்ல. இயேசு சொன்னது முக்கியமா, மோயிசன் சொன்னது முக்கியமா? அப்போ இயேசு சொன்னது முக்கியம்னா நீ ஏன் மோயிசன் சொன்னதை கட்டி அழுகிற?
அதை நிறைவு செய்துட்டார்ல, எல்லாம் நிறைவேறிட்டு சிலுவையில் சொன்னார்ல இயேசு. அப்போ ஆகாய இறைவாக்கினர் பத்தில் ஒரு பகுதி கொடுக்க சொன்னார். ஆகாய சொன்னார் அன்னைக்கு. இயேசு எங்கேயாவது சொன்னாரா பத்தில் ஒரு பகுதி கொடுன்ட்டு? ஏ கொடுக்கறது அவனா கொடுக்கறது? கடவுள் கொடுத்ததையும் கடவுள் கொடுத்த ஆசீர்வாதங்களையும் நினைத்து நன்றியோடு கொடுக்கறது காணிக்கை. அதை போய் பத்தில் ஒரு பகுதி கொடு, ஒன்பதுல ஒரு பகுதி கொடுன்னு ஏன் சொல்ற? பைபிளில் எனக்கு, நான் ஒவ்வொரு கேள்வியும் நீ கேட்கும்போது பழைய ஏற்பாடு பக்கம் போகக்கூடாதுன்ட்டேன். புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டினுடைய நிறைவு என்றால், இயேசுவில் எல்லா இறைவாக்குகளும் நிறைவேறிவிட்டது என்றால், நீ ஏன் மோயிசனை கட்டி எழுகிற, ஆபிரகாமை கட்டி எழுகிற? பழைய ஏற்பாட்டில் அண்ணனும் தங்கச்சியும் குடும்பம் நடத்தியிருக்காங்க. இப்போ காயின் ஆபேல், ஆபேலை கொண்டு விட்டான், காயின் மட்டும்தான் இருந்தான். அதுக்கப்புறம் ஆதாம் ஏவாளுக்கு பெண் குழந்தைகள் பிறந்திருக்கான். அப்போ யாரை கல்யாணம் பண்ணியிருப்பான்? சொந்த தங்கச்சியை தான் கல்யாணம் பண்ணியிருக்கணும். அதெல்லாம் இன்றைக்கி ஒழுக்கமாக சொல்ல முடியுமா? பழைய ஏற்பாடு கற்காலம். அவங்க முத முதல்ல கொடுத்த சட்டங்கள் பின்னாடி மாற்றப்பட்டிருக்கோம், காணிக்கைகளுக்காக இருந்தது. நம்ம பழைய ஏற்பாட்டில் பல காரியங்களை பார்க்குறோம். தாவீது வந்து கடவுளுக்கு பிரியமானவன் என்று சொல்லப்பட்டவன். ஈசாயின் மகனான தாவீதை என் இதயத்துக்கு விருப்பமானவனாக கண்டேன், என் இதயத்து விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றுவான்னு திருத்துவதற்கு பணி 13:22 வசனத்தில் ஆண்டவரே சர்டிஃபிகேட் கொடுப்பார். ஆனால் அப்படி சர்டிஃபிகேட் கொடுத்த தாவீது என்ன பண்ணாரு? ஒரு அடுத்தவன் பொண்டாட்டியோட தப்பு பண்ணிட்டார். கடவுளுக்கு இதயத்துக்கு விருப்பமாக இருந்தவரே பண்ணிட்டார்ல. அப்போ ஆபிரகாம், அப்போ தாவீதே பண்ணிட்டாருன்னா நான் பண்ணலான்னு நீ சொல்லுவியா? ஆனால் ஆண்டவர் அப்படி சொல்லலை. ஒரு பெண்ணை இச்சையோடு நோக்கியவன் அவளை ஏற்கனவே விபச்சாரம் செய்து விட்டான்னார்ல. அப்போ எங்கே போயிட்டார் அவருடைய எதிர்பார்ப்பு? அந்த நிறைவுக்கு வந்துட்டார். இயேசுவில் எல்லாம் நிறைவேறினது. முதல்ல வந்து விபச்சாரம் செய்யாதே அப்படின்னார் பழைய ஏற்பாடு. அதான் ஆண்டவர் சொன்னார், விபச்சாரம் செய்யாதே என்று மோயிசன் சொல்லியிருக்கிறதை கேட்டிருக்கிறீர்கள். நானும் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு பெண்ணை இச்சையோடு நோக்கியவன் அவளோடு ஏற்கனவே விபச்சாரம் செய்து விட்டான். மூளை தானே முதல்ல, ஒன்று எண்ணம் தானே, எண்ணம் போல வாழ்க்கை. தப்பான எண்ணம் வந்தால் தான் அதுக்கப்புறம் தான் செயல். அந்த தப்பான எண்ணம் வரும்போதே நீ எண்ணத்தை கிள்ளி எறிஞ்சிட்டீங்கன்னா அது செயல் வடிவம் பெறாது. அதனால தான் தீய எண்ணங்கள் 2 நாளைக்கு முன்னாடி யாகப்பர் சொல்லுவார், யாக்கோப்பு, நீங்கள் கேட்பதெல்லாம் ஏன் கிடைக்கவில்லை, நீங்கள் கேட்பதே இல்லை, கேட்டாலும் ஏன் கிடைப்பதில்லை, தீய எண்ணத்தோடு கேட்கிறீர்கள். நல்ல எண்ணம் இருக்கணும் நமக்கு. நான் மனுஷன்தான், எடுத்தோடனே எனக்கு கெட்ட எண்ணம் தான் வரும். ஒரு அழகான பெண்ணை பார்க்கிறேன், எனக்கு இச்சை நோக்குவது, நான் ஒரு வளர்ச்சியை பெற்ற ஒரு ஆண் என்றால் அந்த இச்சை எனக்குள்ள வரும். ஆனால் நான் கடவுளுக்கு பிரியமான மகன், அந்த பெண் கடவுளுக்கு பிரியமான மகள், கடவுளுக்கு பிரியமான 2 பிள்ளைகளை எப்படி இச்சையோடு நோக்கலாம்? எங்கே நம்முடைய ஆன்மீகம் வந்து நிற்கும், நம்மளை காப்பாற்ற, நம்மளை நல்லது பார்க்க வைக்கும்? அப்போ ஒரு கடவுளுடைய பிள்ளை இன்னொரு கடவுளுடைய பிள்ளையை கடவுளுடைய பிள்ளையாக பார்க்க கற்றுக்கொண்டால், நான் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன், அபிஷேகம் செய்யப்பட்டவன் என்றால், ஒவ்வொரு பிள்ளையும் ஞானஸ்தானத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அபிஷேகம் பெற்ற பிள்ளைக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டுமே ஒழிய நான் பங்கம் ஏற்படுத்துகிறவனாக இருக்க முடியாது. அது என்ன ஆயிரும்? வயலேஷன் ஆஃப் லவ், அன்பை மீறியதாக மாறிவிடும். ஆக இந்த தேவ கிருபையில் நம்ம வளர்ற நம்ம இந்த பிரசபைகள் அது எப்பவுமே பாருங்கள், இன்றைக்கி சொன்னார் முதல்ல 400களில் முத முத ஒரு பிரிவினை ஏற்பட்டது. அந்த பிரிவினை எப்படி தோன்றுச்சுன்னா, இந்த கிழக்கத்திய திருச்சபை ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சஸ்ன்னு சொல்கிறோம்ல, அவங்க பரிசுத்த ஆவியானவர் எங்கேருந்து வர்றாருங்கிறத ஒரு முரண்பாடு ஏற்பட்டுச்சு திருச்சபையில். பரிசுத்தாவியானவர் எங்கேருந்து வர்றாரு சொல்லுங்கள் நீங்கள். 1500 வருஷம் ஆச்சு திருச்சபை பதில் சொல்லி, உங்களுக்கு தெரியும் அதெல்லாம். பரிசுத்தாவியானவர் எங்கேருந்து வர்றாரு? வானத்திலேருந்து வர்றாரா? பிதாவிடம் இருந்து. அது முழுமையான பதிலா? ஒரு பெரிய திருச்சபைக்குள்ள பெரிய பிளவு ஏற்பட்டுச்சுங்க இதனால. பரிசுத்த ஆவியானவர் தந்தையிடம் இருந்தும் மகனிடம் இருந்தும் வருகிறார். அப்ப கிழக்கத்திய திருச்சபைகள் என்ன சொன்னாங்க? தந்தையிடம் இருந்து மகன் வழியாக வருகிறார்ன்றாங்க. அப்போ மகன்கிட்ட இருந்து வர்றது இல்லையா? அப்போ தந்தையும் மகனும் வேறா? உடனே கத்தோலிக்க திருச்சி போய் சொன்னிச்சு, நீலாம் போ, இதை சொல்லிவிட்டு அவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க. யார்? இப்போ நம்ம ஈரான், ஈராக் அங்கிட்டு இருக்காங்களே கிழக்கத்திய திருச்சபை, ஓரியண்டல் சர்ச்சஸ், அவங்கெல்லாம் அதை மட்டும் சொல்லி பிரிகிறதுக்கு ஒரு காரணத்தை சொல்லிட்டு போயிட்டாங்க.
திருச்சபையில் இப்படி அரசியல் நடந்துச்சு. போப்புக்கு எதிராக சண்டை போடணும்னா அதுக்கு ஒரு காரணம், எங்களுக்கு இதில் நம்பிக்கை இல்லை, தந்தைகிட்டருந்தான் ஆவியானவர் வர முடியும், இயேசுகிட்டருந்து எப்படி வர முடியும்ட்டாங்க. இல்லைப்பா, தந்தை சொல்லியிருக்காரு, நானும் என் மகனும் ஒன்று தான். தமத்திருத்துவத்தில் நமக்கு ஒரே கடவுள் தானே, அப்போ எப்படி மகன் வழியாகனா அப்போ ரெண்டு கடவுளும் ஆயிடுவாங்களே. பரிசுத்த ஆவியானவர், த ஹோலி ஸ்பிரிட் ப்ரொசீட்ஸ் ஃப்ரம் த ஃபாதர் அண்ட் த சன். அதுக்கு வந்த கெரசிக்கு பேரே, தப்பறை கொள்கைகள் பிரிஞ்சு போனதுக்கு பேரே ஃபீலியோ குவே. ஃபீலியோன்னா குழந்தை, ஃபீலியோ குவே மகன், மகன் வழியாக மகனிடம் இருந்துங்கிற ஒரு வார்த்தையில் திருச்சபை பிளவுபட்டது. இது 12வது நூற்றாண்டு வரைக்கும் போய் இன்னைக்கு வந்து ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சு, ரஷ்யன் ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சு, கிரேக் ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சுன்னு பழைய சர்ச்சுகள் அப்படியே இருக்கு. அதுக்குன்னு ஒரு தலைவர்கள் வச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. சரி, இதுதான் இப்படி வந்துச்சு. 8வது நூற்றாண்டில் இங்கிலாந்து மன்னர், அவருக்கு குழந்தை பிறக்கலன்னா திருச்சபை என்ன பண்ணும்? கேத்தரின்ங்கிற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறாரு, அதுக்கு குழந்தை இல்லையா. உடனே போப்பு கழுதுறாரு, நான் அரசன், நான் இன்னொரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும், எனக்கு வாரிசு வேணும், அரசன் வேணும். போப்பு சொன்னார், நீ அரசனாக இருந்தானா ஆண்டியாக இருந்தானா, ஒருவனுக்கு ஒருத்தி தான், திருமணத்தை முறிக்க முடியாது, முறையாக நடந்த திருவருட்சாதனத்தை முறிக்கவே முடியாது, உனக்கு விளக்கு கொடுக்க முடியாது. நீ என்ன விளக்கு கொடுக்கிறது? நான் என்னையும் என் மக்களையும் விளக்கி கொள்கிறேன் என்று ஹென்றி என்ற அரசன் விளக்கி கொண்டு போய் அந்த திருச்சபைக்கு தன்னையே தலைவனாக்கி அவனே ஒரு ஆயரை நியமித்து கொண்டான். ஒரு ஆயருக்கு கீழ் இருக்கிற திருச்சபை எபிஸ்கோபேட் என்றால் ஆயர், ஆயருக்கு கீழ் இருக்கிற திருச்சபை எபிஸ்கோபேலியன் சர்ச் என்று ஆனது. நம்ம போப்புக்கு கீழ் இருக்கிறதுனால நம்ம திருச்சபைக்கு பேரு பாண்டிஃபிக்கல், பாண்டிஃப்னா போப், பாண்டிஃபிக்கல் சர்ச். நம்ம ஆயருக்கு கீழே இருக்கிற ஆங்கிலிக்கன் திருச்சபை, ஆங்கிலிக்கன்னா ஆங்கிலம் பேசுகிறவர்கள், ஆங்கிலிக்கன் சர்ச் பிரிட்டிஷ். அப்போ அதனால தான் இன்றைக்கும் இங்கிலாந்தில் இருக்கிற அந்த அரசி தான் அந்த ஆயரை நியமிக்கிறார்கள். அரசி தான் இன்றும் இங்கிலாந்தில் ஆங்கிலிக்கன் சர்ச்சுக்கு அவர் முதுபெரும் தந்தையை நியமிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். இப்படி திருச்சபையில். அதுக்கப்புறம் ஒரு அகஸ்தினார் சபை 16வது நூற்றாண்டில் மார்ட்டின் லூதர் வந்தாருன்னா, அவர் வந்து என்ன செஞ்சார், அவர் நல்ல மனுஷன் தான், ஆனால் அதை சரியாக புரிஞ்சுக்கல. திருச்சபைக்குள்ள நிறைய தப்பு நடந்துச்சு, அதையெல்லாம் அவர் எதிர்த்து போராடினார். அவர் ஒரு ஸ்க்ரூப்லெஸ் மேன், சில நேரத்தில் நல்ல காரியம் பண்ணுவேன், நல்ல விதமாக பண்ண தெரியாது, பிச்சைக்காரனுக்கு வருவேன், நீங்கள் போய் 100 ரூபா தான் காசு கொடுப்பீங்க, ஏப்பா உடம்பு சரியில்லையா, நல்லாறியா, ஏதாவது சாப்பிடு, பசிக்குதா, வாயா உட்காந்து சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் போடுற பழைய சோறை கூட சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக மகராசி நீ நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு போவேன். நீங்கள் ஒரு 500 ரூபாய போட்டுட்டு, ஏ உனக்கு கை கால் நல்லா தானே இருக்குது, வேலை செஞ்சு பிழைக்க வேண்டியது தானே, ஏன்டா அப்படி தெரியுறீங்க, ஊரை ஏமாற்றிக்கிட்டு இந்த பக்கமே வரக்கூடாது, போ, நீ 500 ரூபா கொடுத்து என்ன பண்ணியா, நல்ல காரியம் செய்யலாம், நல்ல விதமாக செய்யணும்ல. அப்போ மார்ட்டின் லூதர் நல்ல காரியம் செஞ்சார், நல்ல விதமாக செய்யலை. போப்பாண்டவருடைய கடிதத்தை எல்லாருக்கும் முன்னாடி கிழிச்சறிஞ்சார், எரிச்சார். போப்பாண்டவர் அந்த காலத்தில் இருந்த போப்பாண்டவர் ரோமாபுரியில் பெரிய கோயில் பெருக்கில் ராயப்பருடைய பேராலயம், அந்த பேராலயத்தை கட்டுறதுக்கு பணம் வசூல் பண்ணணும், கேட்டு பார்த்தாரு, ஒரு வயலும் கொடுக்கல. உடனே என்ன பண்ணார், ஏய் உன்னுடைய கேன்சர் நோய் சரியாகணுமா, 500 யூரோ கொடு, 500 யூரோ கட்டினீன்னா உன் கேன்சர் சரியாயிரும், நீ சாவான பாவம் பண்ணியிருக்கிறியா, கருக்கலைப்பு செஞ்சுருக்கியா, சாவான பாவம், அந்த சாவான பாவத்துலேருந்து உனக்கு மன்னிப்பு வேணுமா, 1000 யூரோ கொடு. இதுதான் சிம்மணி, ஆன்மீக காரியங்களை விற்குவது, அதுக்கு பேர் செல்லிங் த ஸ்பிரிச்சுவல் குட்ஸ் ஆஃப் த சர்ச். திருச்சபையின் ஆன்மீக காரியங்களை விற்கிற வேலையை செய்தோம்னா அவருக்கு பயங்கர கோபம், திருவருட்சாதனங்களை விற்கிதே திருச்சபை, இப்படியெல்லாம் பண்ணலாமா, இது தப்பு அப்படின்னு தான் சொன்னார். ஆனால் அந்த போப்பை என்ன பண்ணிட்டார், நான் தான் போப்பா, நீ போப்பா, நீ ஒரு குருவானவர், எனக்கு எதிராக பேசுறியா அப்படின்னு சொல்லி கண்டிச்சார். அவர் மறுபடியும் கடிதம் எழுதினார், போப்பாண்டவர் கேட்கவே இல்லை. உடனே அவர் வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டார், திருச்சபையில் இதெல்லாம் நடக்கிறது, அதனால தான் அதுக்கு பேர் ரெஃபர்மேஷன். முதல்ல அவர் எதிர்பார்த்தது மறுமலர்ச்சி, திருச்சபைக்குள்ள தவறுகளை திருத்தி கொண்டு மறுமலர்ச்சி தான் கேட்டார். ஆனால் அவரை வச்சு பின்னாடி வந்தாங்க பாருங்க. இப்போ பெர்க்மான்ஸ் வெளியே போனதுக்கு ஒரு காரணம் இருக்குதா இல்லையான்னு தெரியலன்னு வச்சுங்க, அவரை நம்பி நிறைய பேர் போனான்,
இப்போ பார்த்தீங்கன்னா திருச்சியில் இருக்குது ஜெபத்தோட்டம், திருச்சியில் ஒரு ஜெபத்தோட்டம், கோயம்புத்தூரில் ஒரு ஜெபத்தோட்டம். அவன் என்னமோ சொத்து மாதிரி பிரிச்சுக்கிட்டு அங்கங்கே ஆரம்பிச்சிட்டாங்க, சபைகளை ஆரம்பித்து சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பெர்க்மான் சொல்கிறார், நான் என்னையா பண்ணுறது, என் கண்ட்ரோலை தாண்டி போயிருச்சியா, என் கூட பிறந்தவங்களே என்னை கட்டுப்படுத்துகிறாங்க, நீ போயிட்டு எங்களை வந்து நடுத்தருவில் விட்டுட்டு போயிடாத, உன்னை நம்பி நாங்கள் வந்தோம். அவர் வந்து நான் சாகும்போதாவது ஒரு கத்தோலிக்க குருவாக சாகணும்னு ஆசைப்பட்றாரு. சபை ஏற்றுக்குமா, திருச்சபை ஏற்றுக்குவாங்களான்னு தெரியல. ஆனால் அவங்க அண்ணன் தம்பிகளே விடலை, நீ பாடுக்கு அங்கே போயிட்டீங்கன்னா உன்னை நம்பி வந்த நாங்கள் என்ன ஆகும். ராயப்பர் கேட்டார்ல, எல்லாத்தையும் விட்டுட்டு உங்கள் பின்னாடி வந்தோமே எங்களுக்கு என்ன கிடைக்குன்னு கேட்ட மாதிரி பெர்க்மான் சாலை வர முடியலை. நிறைய சபைக்கு போனவங்க திருப்பி கத்தோலிக்க திருச்சபை வர்றாங்க, ஆனால் அவங்களால வெக்கப்படுறாங்க. காலையில் ஒரு தம்பதியர்களை பார்த்தேன், வெளியே நின்றுக்கிட்டு இருந்தாங்க. இந்த ஊதாரி மைந்தன் போய் கெட்டு புத்தி வந்து புத்தி தெளிந்தவனாக எழுந்து தந்தையிடம் போவேன்னு வர்றான் பாருங்க. ஆனால் வெக்கம், எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, எங்கே போயிட்டு வந்தீங்க, மாமியா வீட்டுக்கு போயிட்டு வந்தீங்களா, பிரியாணி சாப்பிட போயிட்டு வந்தீங்களா, இதெல்லாம் கேட்பாங்க. இதுக்கு பயந்துக்கிட்டே அவங்க வரமாட்டேங்கிறாங்க. அப்போ நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம போதனைகள் நமக்கு தெளிவாக தெரிந்தால், நமக்கு விழிவிலியம் நமக்கு தெளிவாக தெரிந்தால், உன கேட்குறாங்க மரியாதை எதுக்குங்க நம்ம வணங்குறோம்னு கேட்குறாங்கன்னு வச்சுங்களே, நான் அந்த இதில் கொடுத்துருப்பேன், மரியா வணக்கம் மனிதர்கள் கண்டுபிடித்ததான்னு ஒரு கேள்வி கேட்டிருப்பேன். நான் இல்லை, மரியா வணக்கத்தை தொடங்கி வைத்தவரே தந்தை கடவுள் தான். மங்கள வார்த்தை ஜபத்தில் தந்தை கடவுள் கபிரியல் வானதரை அனுப்பி முதல்ல வாழ்த்துறாரு. யார், ஜூலிய சீசருக்கு சொல்கிற வார்த்தை, ரோமை அரசனுக்கு, ஹெயில் சீசர், ஹெயில் சீசர், சீசர் வாழ்க. ஆனால் கடவுள் தூதரை அனுப்பி யாருக்கு அந்த வாழ்த்தை சொல்கிறாரு, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஹெயில் மேரி. அப்ப கடவுள், தந்தையான கடவுள் மரியாளை வாழ்த்துகிறார், புகழுகிறார், அந்த வணக்கத்தை தொடங்கி வைக்கிறார். தூய ஆவியானவர் எலிசபெத்தம்மாள் வழியாக என் ஆண்டவருடைய தாய் என்று மறுபடியும் தொடங்குகிறார். இயேசு வாழ்ந்தபோது தூய ஆவியானவர் மக்களை தூண்டிவிட்டு கூட்டத்தில் ஒரு பெண்ணிறுத்தி உம்மை தாங்கிய வயிறும் பாலுண்ட கொங்கைகளும் பேர் பெற்றது என்கிறார். இயேசு ஆண்டவர், என் தாய் யார் தெரியுமா, யார் என் தாய், அப்ப யார் என் தாய்ங்கிறதுக்கு பதில் பின்னாடி முடிக்கிறாரு, இறைவார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறவரே என் தாயும் என் சகோதரரும், என் அம்மா வந்து இறைவார்த்தைக்கு தன்னை அர்ப்பணித்தவர்கள், இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொன்னவர்கள். உங்களை மாதிரி ஒழுச பயில் வரல, என்னை பெற்றதுனால கிடையாது, இறைவார்த்தைக்கு வாழ்வு கொடுத்ததனால், இறைவார்த்தையை மனுவுறு எடுக்க செய்ததனால், இறை விருப்பத்தையே தன் வாழ்வாக்கியதனால் அவள்தான் என்னுடைய விசுவாசத்திலும் என்னுடைய இயல்பிலும் என் உண்மையான தாய் மரியாள் என்று ஆண்டவர் சாட்சியம் சொல்வதை பார்க்கிறோம். அப்ப நமக்கு இந்த சபைகள் இன்னைக்கு மரியாளை வீழ்த்தி விட்டால், கத்தோலிக்கர்கள் எல்லாரையும் மரியா பக்தியிலிருந்து எடுத்துட்டா கத்தோலிக்க திருச்சபை ஈஸியாக அழிஞ்சிரும், ஈஸியாக அழிஞ்சிரும். இன்னைக்கு நம்ம கோயில் பெந்தகோஸ்து கோயில்னா இந்துக்கள்கிட்ட போய் கேட்டோம்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த கிறிஸ்தவ கோயில் இங்கே இருக்கா அப்படின்னு கேட்டால் அவன் ரெண்டு சொல்கிறான், சில்வ கோயிலா மாதா கோயிலான்னு கேட்குறேன். சில்வ கோயில்னா ஏசி இல்லாத கோயில், வெறும் சில்வ தான் இருக்காங்க. மாதா கோயில்னா கத்தோலிக்க திருச்சபை, மாதா இருப்பாங்க, சூசியப்பர் இருப்பாங்க, புனிதர் இருப்பாங்க, ஏசு இருப்பார். அடையாளமே கத்தோலிக்க திருச்சபையினுடைய அடையாளமே இன்னைக்கு என்ன கோயில், மாதா கோயில். எங்கள் ஊரில் 40 சிவன் கோயில் இருக்குது, ஒரு பெந்தகோஸ்து கோயில் இருக்குது, நம்ம கோயில் இருக்குது. அங்கே அந்த கோயில் இருக்கிறதே அந்த ஊரில் இருக்கிறவனுக்கே தெரியாது, 7 குடும்பம் தான் கோயிலுக்கே வரமாட்டாங்களாம் முன்னாடி. இப்போ நிறைய கூட்டம் வந்தோடனே அவங்க இருக்கிற ஆர்எஸ்எஸ் எல்லாம் எனக்கு எதிராக பயங்கரமாக கிளம்புறாங்க. ஒரு நாளைக்கு 50 எலுமிச்சம்பழத்தை கொண்டாந்து மந்திரிச்சு உள்ளே போடுறாங்க எங்கள் வீட்டை சுற்றி. எனக்கு ஒருத்தர் வந்து சொல்ல, சாமி தொட்டுறாதீங்க சாமி, அது தொட்டியன்னா உங்கள் மேலே பெரிய சாத்தான் வந்து இறங்கிறோம், கை கால் விளங்காமல் போயிரும் சாமி. நான் அதெல்லாம் பார்க்குறதே இல்லை, காலையில் போய் எல்லாத்தையும் பொறுக்கி எடுத்து ஜூஸ் போட்டு குடிச்சிடுறது. எலுமிச்சம்பழம் கிடைக்காத போதும் காசு கொடுத்து வாங்கிக்கொண்டு வந்து போடுறாங்க. எங்கள் குக்கு வந்து சொன்னிச்சு, சாமி கையால் எடுக்காதீங்க, அது விளக்கமாத்தால கூட்டி எடுப்பான். ஏ ஜூஸ் போடுற எலுமிச்சம்பழத்தை விளக்கமாத்தலையா கூட்டுவாங்க, உன்னே ஒன்றும் பண்ணாது, உன்னை பயந்தியன்னா தான் பண்ணும், நான் பயப்படுறதில்லன்ட்டு எல்லாத்தையும் பொறுக்கி எடுத்துகிட்டு வந்து இந்த கழுவி கிழுவி நானே கழுவி அதுகிட்ட கொடுப்பேன், உனக்கு பயமன்னா சொல்லு, நானே வெட்டி ஜூஸ் கொடுக்குறேன். நீங்கள் எப்போ சாத்தானுக்கு இடம் கொடுக்குறீங்களோ கதவை திறந்தால் தான் யாரும் உள்ளே வர முடியும்.
சாத்தானுக்கு நீங்கள் இடம் கொடுக்காத வரைக்கும் யாரும் வர முடியாது. ஒரு குருவானவரை யாரும் கெடுக்கவே முடியாது. அவர் தன் அறையை திறந்தால் வழியே யாரும் உள்ளே வர முடியாது. நான் அனுமதித்தால் வழியே எந்த கெட்ட பழக்கமும் என்கிட்ட வர முடியாது. ஆக நம்ம உறுதியாக நின்னோம்னா நல்லாயிருக்கும். அப்போ நம்ம கற்றுக்கணும் திருச்சபையின் போதனை என்ன, விவிலியத்தில் என்ன சொல்லியிருக்கு. அப்போ நம்ம படிக்கணும், பைபிள் படிங்க. பைபிளை எல்லாம் படித்து தெரிஞ்சுக்கிறது கஷ்டமா? எங்களை மாதிரி படித்து எழுதுகிறாங்களே இந்த புஸ்தகம், அது ஒரு புஸ்தகத்தை வாங்கி ஒரு ஒரு சாப்டரு எடுத்து ஒரு நாளைக்கு வீட்டில் வாசிங்களே. ஆன்மீக வாசிப்பு சாப்பிட்றதுக்கு முன்னாடி யாராவது ஒரு பிள்ளைய நல்லா வாசி, நாங்களாம் கேட்குறோம். அதில் ஏதாவது சந்தேகம் இருந்து பிள்ளைங்க கேட்டால் விளக்கி சொல்லுங்கள், தமிழில் எழுதியிருக்கோம். அப்போ நம்ம கண்டதை படித்தவன் பண்டிதன் ஆவான்னா, நம்ம ஞான காரியத்தை நிறைய படித்தோம்னா நம்மளுக்கும் ஞானத்தில் பண்டிதர்கள் ஆகும். அப்போ இந்த மரியாள் பக்தி, மரியாளை எல்லா சபைகளும் புரொட்டஸ்டான், புரொட்டஸ்டான்னா என்ன, புரொட்டஸ்ட்னா என்ன, எதுக்கிறது, ஸ்டாண்ட்னா நிற்கிறது, எதிர்த்து நிற்கிறவன் எல்லாருமே புரொட்டஸ்டான் தான். கத்தோலிக்க திருச்சபை எதிர்த்து நிற்கிறவன் அம்பது பேரும் புரொட்டஸ்டான்ஸ் எவன்லாம். அப்போ நம்ம நம்ம கத்தோலிக்க திருச்சபையில் நிறைய புரொட்டஸ்டான் இருக்காங்க. பங்கில் பங்கு சாமியார் எதுக்கிறவன், கத்தோலிக்க திருச்சபையை குறை சொல்கிறவன் அம்பது பேரும் புரொட்டஸ்டான். நீங்கள் ஞானஸ்தானம் வாங்கினதுனால கத்தோலிக்கர்கள் ஆகிறதில்ல. நீங்கள் திருச்சபையோடு ஒன்றித்து நின்று திருச்சபையை தாங்கி பிடிக்கிற போது தான் நீங்கள் கத்தோலிக்கர்கள். திருச்சபைக்கு எதிராக குறை சொல்கிறவர்கள் கத்தோலிக்கர்கள் அல்ல. மார்ட்டின் லூதர் எதிர்த்து நின்னாரோ அதனால் புரொட்டஸ்டான். அவர் எல்லாரும் வாங்க கத்தோலிக்க திருச்சபை எதிர்த்து நிற்போம்னு கூப்பிட்டார். அவர் பின்னாடி போனவங்கள்லாம் புரொட்டஸ்டான். அதனால தான் அந்த பேரே அவங்களில் வந்தது, புரொட்டஸ்ட் அண்ட் ஸ்டாண்ட், புரொட்டஸ்டான்ஸ். அப்போ அதுக்கு அப்புறம்தான் இந்த 19வது நூற்றாண்டில் இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ்னு வந்துச்சு. அதுதான் பெந்தகோஸ்த சபைகள். யார் வேணாலும், இந்த மோகன் சி இருக்கார் இப்போ, ஃபாதர் நீ உங்களுக்கு நல்லா பேசுகிறீங்க, நல்லா எழுதுறீங்க, நீங்கள் வாங்களே உங்களுக்கு ஒரு சபையை நான் உருவாக்கி தர்றேன். அழகாக ஒரு மாதம் ஒரு 5 லட்சத்துலேருந்து 10 லட்சம் நீங்கள் சம்பாதிக்கலாம், நீங்கள் பயங்கரமாக பாப்புலர் ஆயிடுவீங்க. அதுவும் கத்தோலிக்க குருவானவர்கள் இங்கே வந்து இப்படி பண்ணுறாருன்னு சொன்னால் எங்கள் கூட்டமெல்லாம் நீங்கள் உங்கள் சபையிலேருந்து பல பேரை கொண்டு வந்துடலாம். பாருங்கள் எப்படியெல்லாம் சாத்தான். யாக்கோப்பு சொன்னார்ல, உங்கள் எதிரியாகிய அழகை யாரை விழுங்கலாம் என்று கச்சிக்கும் சிங்கம் போல சுற்றித் திரிகிறான், எச்சரிக்கையாக இருங்கள். சாத்தான் வந்து பார்ப்பான் யாரெல்லாம். ஒரு குருவானவரை வீழ்த்தினால் 1000 கிறிஸ்தவர்களை வீழ்த்தியதற்கு சமம். அப்போ ஒரு குருவானவருக்கு பல சோதனைகளை கொடுப்பான், பல வழி வழியாக. நான்லாம் சில நேரத்தில் யோசிப்பேன், ஏண்டா நமக்கு ஆண்டவரே உண்மையே தேடிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன், எனக்கு ஏன் சோதனை கொடுக்குறீங்க? நம்மளை வந்து ஒருத்தவங்க பார்த்துட்டு போவாங்க, பார்த்துட்டு போய் அந்த பெண்ணு நமக்கு ஒரு மெசேஜ் போடும், ஃபாதர் ஐ மிஸ் யூ ஃபாதர், என்னையாமா மிஸ் பண்ணுற நீ, உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்காமா, கிறுக்குத்தனமாகவே இருக்கும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நான் ஒரு குருவானவர், அபிஷேகம் பெற்றவர், எனக்கிட்ட என்ன பேசணும்னு உனக்கு தண்டைய வேணாமா. நைட்டு 10:30 போன்ருக்கேன், நான் காலையில் ஒரு 8-9 ஏறமா நேற்று கூப்பிட்டுருந்தியா அப்படின்னா, ஒன்றும் இல்லை ஃபாதர் சும்மா கூப்பிட்டேன். 10:30 சாமியாரை சும்மா கூப்பிடலாமா? நீங்கள் கொஞ்சம் சாதாரண கொஞ்சம் வல்லமையோடு இல்லைன்னா வலிக்கு விழுந்துருவீங்க. யாரை விழுங்கலாம் என்று நிறைய சைத்தான் வந்து சிங்கம் போல் சுற்றிக்கிட்டு தெரியும், ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுக்கும் பங்கில் இருக்கவங்கலாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையாக இல்லைன்னா விழுந்து வீணா போயிடுவீங்க. அப்போ நம்ம இந்த மரியன்னையை நான் பற்றி கொண்டா ஒரு இப்போ நான் ஏன் சொல்கிறேன்னா, மரியாளை பற்றி இந்த சபைகள் எல்லாம் எதிர்ப்பதற்கு காரணம், அதனால தான் மரியாயின் சேனை தொடங்கியது. சேனைன்னா போர் வீரர்கள். மரியாள் தீமைகளை, திருச்சபைக்கு எதிரானவைகளை எதிர்த்து நிற்கிற போர் வீரர்களை உருவாக்குகிறவள். அந்த மரியாயின் சேனை ஜபத்தில் இருக்கான், சந்திரனை போல் அழகு வாய்ந்தவளாய், சூரியனை போல் ஒளிமிக்கவளாய், போர் முனையில் அணிவகுத்து நிற்கும் அந்த பெண் யார். நீங்க மரியாயின் சேனையில் இருக்கீங்களா யாராவது, அந்த ஜபம் சொல்லியிருக்கீங்கல்ல. அப்போ நீங்கள்லாம் அந்த மாதாவோடு நின்று போரிடுறதுனால தான் உங்களுக்கு பேர் மரியாயின் சேனையினர். அப்போ எதிர்த்து போராடுறதுக்கு கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கிற பெரிய ஆயுதம், சாத்தானை பயமுறுத்தி கொண்டிருக்கிற ஆயுதம்,
மரியாள் பின்னாடி இந்துக்கள் ஓடுறான், முஸ்லீம் ஓடுறான், கிறிஸ்தவன் ஓடுறான், இயேசு பெயரை உச்சரிக்கிற எல்லாரும் மாதா ஒன்று திரட்டிக்கிறாங்க. மாதாவை அழிச்சிட்டோம்னா, மாதாவோ சிலைன்னு சொல்லிட்டோம்னா, மாதா வணக்கத்தை ஒழிச்சிட்டோம்னா கத்தோலிக்க திருச்சபையை ஒழிச்சிடலாம்ங்கிறது சாத்தானுடைய திட்டம். அதை உணர்ந்துதான் இயேசு சிலுவையில் தன்னிடம் இருக்கிற எல்லாவற்றையும் கொடுத்தவர். மாபெரும் கொடையாகிய என் தாய் என்னை காத்தவள், என் திருச்சபையும் காப்பாள். ஆகவே திருச்சபையின் தாயாக இருந்து அவள் இன்றும் போர் புரிகிறாள். அதனால் நீங்கள் எந்த ஜபக்குழு தியானக்குழுவில் இருந்தாலும் உங்கள் பங்கில் மரியாயின் சேனையில் அல்லது மாதா சபையில் உங்களை அங்கத்தினர்களாக மாற்றிக்கொள்ளுங்கள். அங்கே போய் சாமியார்கிட்ட சொல்லுங்கள், நாங்கள் இயேசுவே மீட்ப தியானக்குழுவிலேருந்து வந்திருக்கிறோம், மாதாவை பற்றி தியானத்தில் அட்டன் பண்ணியிருக்கிறோம், நாங்கள் மரியாயின் சேனையில் உறுப்பினராக சேர்ந்துக்கிறோம். சின்ன பிள்ளைங்களுக்கு மரியாயின் சேனை இருக்குது, இளைஞர்களுக்கு இருக்குது, பெரியவங்களுக்கு இருக்குது, ஆம்பளைங்களுக்கு இருக்குது. ஆனால் போகிறது தான் இல்லை, கோயிலுக்கே போகிறதில்ல, சேனைக்கு எங்கே போகிறாங்க? அதாவது நம்ம திருச்சபை ஒரு பக்கம் ஆம்பளைங்கன்னா அப்படி சுருங்கி போய் இன்னொரு பக்கம் வீங்கி போய், ஒரு சிலர் பார்த்துருக்கீங்கள, இந்த சென்ட்ரு ஃபார்வர்டு மட்டும் பெருசாக இருக்கும், கால் ரெண்டு சுருங்கி போய் நிற்கும். நம்ம திருச்சபையும் அப்படி தான் இருக்குது. பெண்கள் கூட்டம், இது பெண்கள் திருச்சபை போல் ஆகிக்கிட்டு வருது. கோயிலுக்கு வர்றவங்களாம் இன்றைக்கி பெண்கள் தான், ஆண்கள் யாராவது ஒரு சில புராணிகள் வந்துக்கிட்டு இருக்காங்க, எல்லாரும் வர்றதில்ல. அப்போ மரியாளுடைய சேனையாளர்களாக நாம் மாறினால் இந்த சபைகள் எல்லாம் மரியாளை கங்கணம் கட்டுகிறது. அடுத்தது புனிதர்கள். புனிதர்கள் வணக்கம். நம்ம பங்கு எல்லாமே எதுக்கு ஒப்பு கொடுக்கறது? ஒரு புனிதருக்கு. ஏன்னா அவர்கள் மனிதர்களாக இருந்தவர்கள். நம்ம கடவுளை போல வாழணும்னா முடியாது, ஆனால் நம்மளை மாதிரி பிறந்த ஒரு மனுஷனை போல. இப்போ சவேரியார் நம்மளை மாதிரி ஒரு வீட்டில் பிறந்தவர், ஒரு இயேசு சபை சாமியாராக மாறுறாரு. அதுக்கப்புறம் அந்த நாட்டை விட்டுட்டு, ஊரை விட்டுட்டு, வீட்டை விட்டுட்டு இந்தியாவில் வந்து மொழியை கற்றுக்கிட்டு சிலுவையை தூக்கிக்கிட்டு 100,000 பேரை கிறிஸ்தவனாக மாற்றிருக்கார். இன்றைக்கி உலக மக்களுக்கெல்லாம் மறை போதகத்தினுடைய பாதுகாவலராக இருக்கார். நற்செய்தி பணி அறிவிப்புக்கு பாதுகாவலர் யார்? புனித பிரான்சிஸ் சவேரியார், த பேட்ரன் ஆஃப் த மிஷன்ஸ் இன் த சர்ச். அவரை பார்த்து ஒருத்தர் அவருடைய உடுப்பையெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்துட்டு வந்தவர் தான் புனித அருளானந்தர். அப்போ இவங்களை ஏன் நம்ம வந்து இன்னைக்கு பின்பற்றுகிறோம் என்றால், நம்ம திருச்சபை நமக்கு கொடுத்துருக்கிறது நல்லா தெரிஞ்சுக்கங்க, இது இதில் மாற்றமே இல்லை, இதுதான் போதனை. நம்ம பங்கில் நடக்கிறது, ஒரு சிலர் அதிக பிரசங்கித்தனமாக மாதாவை போய் தொட்டு தொட்டு நக்கிறது, இதெல்லாம் பண்ணாதீங்க. மரியாளுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது இவ்வளவு தான். வணக்கம் மரியாளுக்கு, சிறப்பு வணக்கம். நீங்கள் போய் கட்டி பிடிக்கிறது, அவங்கள மாதாவை தூக்கிட்டு போகிறது, ஆடுறது, பாடுறது, இதெல்லாம் பண்ணுறதை பார்த்துட்டு அவன் என்ன சொல்கிறேன், இயேசுவை விட நீங்கள் மாதாவுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்கிறேன். நீங்கள் பண்ணுற தப்புக்கு திருச்சபை கெட்ட பேர் வாங்குது. மரியாளுக்கு சிறப்பு வணக்கம். கடவுளுடைய தாய், தாழ்ச்சி மிக்கவள், அன்பானவள். அவளை போல நம்ம இயேசுவை பின்பற்றணும். இயேசுவை பின்பற்றுவதில் நமக்கு முன்மாதிரியான சீடத்தி. இதை தெரிஞ்சுக்கோங்க. அப்போ கடவுளுக்கு மட்டும்தான் ஆராதனை திருச்சபை சொல்கிறது. அதுக்கு பேர் அடரேஷன், அடரேஷன், லாத்ரியா, லாத்ரியா. அடரேஷன்னா ஆராதனை, மகிமை, ஸ்துதி ஆண்டவருக்கு மட்டுமே. அதை விளக்கமாக விளங்குற மாதிரி திருச்சபை சொல்லுது. ஆராதனை, ஸ்துதி, மகிமை இயேசு ஆண்டவருக்கு மட்டுமே, தம திருத்துவ தேவனுக்கு மட்டுமே. மரியாளுக்கு ஸ்துதி, மகிமை, ஆராதனை கிடையாது. மாதா அதை ஏற்றுக்க மாட்டாங்க. தன்னுடைய அவளுடைய கையெல்லாம் இயேசுவை நோக்கியே சுட்டி காட்டி கொண்டிருக்கும். ஆராதனைக்குரியவர் என் மகன் இயேசு தான், நான் உங்களை போன்ற மனுஷி தான், நானும் ஒரு கருவியாக கடவுளிடம் இருந்தேன், தாழ்நிலையில் நின்ற என்னை ஆண்டவர் தான் உயர்த்தினார். இதுதான் மாதா சொல்லுவாங்க. அப்ப இயேசுவுக்கு ஆராதனை. சூப்பர் தூளியா, தூளியா, தூளியா அப்படின்னா வணக்கம். அத சூப்பர் தூளியான சிறப்பு வணக்கம். யாருக்கு? புனிதர்கள் மத்தியிலேயே உயர்ந்து நிற்கிறவள், கடவுளுடைய தாயாக நிற்கிறவள், மாசற்றவளாக இருக்கிறவள், என்றும் கன்னியாக இருக்கிறவள், அமல உற்பவியாக இருக்கிறவள். ஆகவே திருச்சபை என்ன பண்ணுது? புனிதர்களோட ஒரு அளவு மேலே போய் சிறப்பு வணக்கத்தை கொடுக்கிறது. சூப்பர் தூளியா. புனிதர்களுக்கெல்லாம் தூளியா வணக்கம். அப்ப நம்ம என்ன செய்யலாம்? அவங்களுக்கு மாலை போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மலர் போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேரில் தூக்கிட்டு போகலாம். ஆனால் இந்த கை இங்கிருந்து இங்கே வர வேண்டும் என்றால் அது இயேசுவுக்கு மட்டுமே. அந்த கையோடு கீழே விழுந்து ஆராதிக்கிறோம் என்றால் அது இயேசுவுக்கு மட்டுமே. இதை நாம் நன்றாக புரிந்து கொண்டால்
நம்முடைய புனிதர்களுடைய திருவிழாக்கள் இருக்கிறத தேர் எடுக்கிறது, வெடியை போடுறது, ஆடுறது, பாடுறது. கோயிலுக்கு போகிறீங்க, முதல்ல நல்லா கற்றுக்குங்க கத்தோலிக் கிறிஸ்தவர்கள். உங்கள் கோயில் பங்கு கோயிலுக்கு போகிறீங்க, கோயிலுக்குள்ளே நுழைஞ்ச உடனே நீங்கள் யாரை முதல்ல பார்க்கணும்? நற்கருணை ஆண்டவரை. நுழைஞ்ச உடனே அவருக்கு முன்னாடி முழந்தால் படியிட்டு ஆராதிங்க. அதுக்கப்புறம்தான் மாதா சூசையை போகிற நேராக போக வேண்டியது மாதா கிட்டே. பெந்தகோஸ்காரன் பார்த்தோன்னு நினச்சோம், ஏசுவை விட்டுட்டு நீ மாதா கிட்ட தானே போகிற, அந்தோனி ஆட்ட தானே வர்ற, செபஸ்தி ஆட்ட தானே வர்ற, அவங்களே அதை சொல்ல மாட்டாங்கல்ல. அப்போ திருச்சபை ஏன் அவங்களையெல்லாம் சின்ன பீடத்தில் வச்சிருக்கு, ஏன் இவரை மையத்தில் கொண்டே வச்சிருக்கு? நற்கருணை, அவர் தான் நம் வாழ்க்கையின் மையம், கிறிஸ்தவ வாழ்வின் மையம் இயேசு ஆண்டவர். நற்கருணை தான் கிறிஸ்தவ வாழ்வின் மையம், நற்கருணை தான் கிறிஸ்தவ வாழ்வின் ஊற்று, நற்கருணை தான் கிறிஸ்தவ வாழ்வின் ஒட்டுமொத்த அருள் அடைவோம். அப்போ இயேசுவுக்கு முன்னால் மட்டும்தான் நீங்கள் முழந்தால் படியிட்டு வணங்க வேண்டும். மாதாவுக்கு முன்னாடி போய் நின்று ஜெபிங்க, அம்மா எப்படி அம்மா உம்மால் முடிஞ்சிச்சு, இந்த உலகத்தை வெற்றி கொள்ள முடிஞ்சிச்சு, எங்களுக்காக பரிந்து பேசுங்கம்மா, உம்மை இப்போ உங்களைப் போல நாங்களும் இயேசுவை பின்பற்ற, இயேசுவையே நம்பி வாழ, இயேசுவுக்கு மகிமை செலுத்த, அதனால் ஆசீர்வதிக்கப்பட எங்களுக்கு வழிகாட்டுங்க, பரிந்து பேசுங்கன்னு மாதாட்ட கேளுங்க. எங்கள் பாட்டி இருந்துச்சு சின்ன வயசில், நான் என்னைய ஞாயிற்றுக்கிழமை பூ நிதம் பூசைக்கு போனேன், இல்லைன்னா கொண்டுடுவாங்க எங்கள் பாட்டி, சோறு போட மாட்டாங்க. சில நேரத்தில் பூசைக்கு போகலன்னா இன்றைக்கி சாப்பாடு கிடையாது, ஜெவமாலை இல்லைன்னா நைட்டு சாப்பாடு இல்லாமல் பட்டினி போட்டிருக்காங்க. ஜெவமாலை சொல்லலைன்னா நாங்கள் விளையாண்டுட்டு லேட்டாக வருவோம், ஜெவமாலை இல்லை நைட்டு சாப்பாடு கிடையாது. அப்படியெல்லாம் இருந்த பெற்றோர்கள் இன்றைக்கி நீங்கள் அப்படியா? ஜெவமாலை சொல்லாட்டி பரவாயில்லடா சாப்பிட்றா, முதல்ல நம்ம அப்படியே தலைகளாக மாறிட்டோம் அன்னைக்கு. அப்போ எங்கள் பாட்டி வரிசையாக ஒவ்வொரு சிறுவமாக பிடிச்சி கூட்டிகிட்டு போவேன் என்னையா, நான் சொல்லுவேன் பாட்டி இன்றைக்கி பரிச்சை இருக்குது பாட்டி, சீக்கிரம் வா போன்னு படிக்கணும், ஒரு சாமியை கும்பிட்டா பார்த்தாதா எல்லா சாமியும் கும்பிட சொல்கிற. அது பாட்டி படிக்காத பாட்டி, டேய் ஒரு சாமி உன்னை கண்டு காட்டி இன்னொரு சாமி பார்த்துக்கும்டா, எல்லா சாமியும் பார்த்து வச்சுக்கடா, நம்ம நம்ம இவ்வளோதான், இதுக்கு தாண்டி நம்மளுடைய விசுவாசம் போகலை. ஏசப்பாட்டே சொல்லியாச்சு, ஏசப்பா நீ என் கண்ணுக்கு விலையேற பெற்றவன், உன்னை காக்கிற தேவன் நான், அயர்வதும் இல்லை உறங்குவதும் இல்லை, நீ மேலிருந்து குதித்தாலும் கால் உன்னை கல்லில் மோதாதபடி உன்னை தாங்கிக் கொள்ள வானதூதர்களை அனுப்புவேன், என்னை நோக்கி கூப்பிடு நான் உன் ஜெபத்தை கேட்பேன், என்னையே நம்பி இருப்பதனால் உன்னை தப்புவிப்பேன். இவ்வளவும் சொன்ன கடவுள் என்னை கைவிட்டுருவாரா? அந்த விசுவாசத்தில் நம்ம வளர்க்கணும், ஆண்டவருக்குள்ள விசுவாசம், இறைவார்த்தை, இயேசு மையப்படுத்திய கிறைஸ்ட் சென்டர்ட் சர்ச்சாக நம்ம மாறணும். அதைத்தான் மரியாள் விரும்புகிறார், அதைத்தான் புனிதர்கள் விரும்புகிறார். தேவ பிள்ளைகளை, இந்த சபைகள் நம்மை குறை சொல்வதற்கு பல விதத்தில் நாம் காரணமாக இருக்கிறோம், நம்முடைய வழிபாட்டு முறை காரணமாக இருக்கிறது. இயேசுவுக்கு மட்டுமே ஆராதனை, ஸ்துதி, மகிமை. மரியாளுக்கு சிறப்பு வணக்கம், புனிதர்களுக்கு வணக்கம். இதை உணர்ந்து கொண்டு நம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம் வழிபாட்டை சீரமைப்போம். தேவன் அன்னையினுடைய படை வீரர்களாய் ஆண்டவருக்கு ஸ்துதி மகிமை செலுத்துகிற பிள்ளைகளாய் ஆசீர்வதித்து நம்மை காப்பார். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க, கனவின் புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே.